Thank you.
மேடையில் வீற்றிருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களையும் குத்துவிளக்கேற்ற வருக வருக என வரவேற்கின்றோம். Softly spoken, with no strings tying you to me. Happy in your company with no emotion, 'cause my love deserves to be free. I never wanna look at a house in the garden. I never wanna lock you down. I know you're not mine, it's just my turn, but we can still have fun for now. Trust me, consider your message received. When you said you couldn't take us too seriously, must admit I was relieved. 'Cause I never wanna play happy families with you, but I like having you around. I'm fully aware this is a flash in the pan, but we can still have fun for now. Namakkal Mavattam வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலராக பணிபுரியும் திருமதி ரா ராதிகா அவர்களை அன்பு வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையம் நடத்தும் தொழில்நெறி வழிகாட்டும் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கிற்கு வருகை புரிந்து திட்ட விளக்க உரை ஆற்ற வருகை புரிந்துள்ள எங்கள் கோவை மண்டலத்தினுடைய மண்டல இணை இயக்குனர் அவர்களை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். போட்டித் தேர்வுகள் மற்றும் போட்டித் தேர்வுகளை கையால் முறை குறித்து தெளிவாக எடுத்துரைக்க வருகை புரிந்துள்ள துணை ஆட்சியர் பயிற்சி கோயம்புத்தூர் செல்வி பா கௌசல்யா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். இந்நிகழ்ச்சி இக்கல்லூரியில் சிறப்பாக நடத்த அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்து எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கிய இக்கல்லூரியினுடைய தாளாளர் முதல்வர் பிளேஸ்மெண்ட் ஆபீசர் மற்றும் அனைத்து பேராசிரியர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். முப்படைகளில் வேலை வாய்ப்பு குறித்து தெளிவாக எடுத்துரைக்க வருகை புரிந்துள்ள உதவி இயக்குனர் முன்னாள் படை வீரர் நலன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். துணை இயக்குனர் மாவட்ட தொழில் மையம் சுய வேலை வாய்ப்பு திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்க வருகை புரிந்துள்ள அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டங்கள் மற்றும் சலுகைகள் குறித்து தெளிவாக எடுத்துரைக்க வருகை புரிந்துள்ள மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள அனைத்து மாணவிகளையும் வருக வருக என வரவேற்கின்றோம். நன்றி. ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன், ஏன்னா வரவேற்புறையில வேற எதுவும் அதிகமா சொல்ல முடியாது. இதுல நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு பர்சனை வந்து இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். அவங்க தான் வந்து டெப்டி கலெக்டர் ட்ரைனிங்ல இருக்காங்க கோயம்புத்தூர் கௌசல்யா அப்படிங்கிறவங்க. அவங்க வந்து எங்க எம்ப்ளாய்மெண்ட்ல நடக்கிற கோச்சிங் கிளாஸ்ல வந்து படிச்சு இன்னைக்கு துணை ஆட்சியரா இருக்காங்க. ஏன்னா மத்தவங்க பேசி சொல்றதை கேட்கறதை விட லைவா வந்து ஒரு விஷயத்த வந்து உங்க முன்னாடி நிறுத்தினா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கும் அப்படிங்கறதுக்காக அவங்க நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். இந்த ப்ரோக்ராம் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய விஷயங்களை வந்து இங்கிருந்து நீங்க போகும்போது சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து கண்டிப்பா வரும் அப்படிங்கறது நான் நம்பிக்கையா சொல்றேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி தன்னாட்சியின் முதல்வர் டாக்டர் பி டி சுரேஷ்குமார் ஐயா அவர்கள் சிறப்பு விருந்தினர்களை சிறப்பு செய்தமைக்கும் முதலமைச்சர். நினைச்சிட்டு வந்திருப்பீங்க. ஆனா
இன்னைக்கு வந்து உண்மையான என்ன பயனோ அது நீங்க காலையில இந்த என்ட்ரன்ஸ்குள்ள என்டர் ஆகும் பொழுது எப்படி இருந்தீங்களோ தெரியாது. போகும் பொழுது யுவர் பிரெயின்ஸ் வுட் பி வெரி கிளியர், யுவர் இன்ஸ்பிரேஷன், யுவர் ஆஸ்பிரேஷன், வாட் எவர் இட் பி, அது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு இலக்கு கிடைத்திருக்கும். வாட் ஐ அஸ்பயர் டு பி, வாட் ஐ வாண்ட் டு பி. இன்றையிலிருந்து நான் 10 வருடம் 20 வருடம் கழித்து என்ன ஆக வேண்டும், என்னுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும், நான் இங்க மேடைக்கு வர வேண்டுமா இல்ல நான் எப்படி இருக்கணும், should I rule the world, should I rule India, whatever it is, அதுக்கெல்லாம் இன்னைக்கு இங்க ஒரு விடை உங்களுக்கு கிடைக்க உள்ளது. அதுதான் இந்த ப்ரோக்ராம் உடைய மெயின் நோக்கம், இன்டென்ஷன். ஓகே, தட் இஸ் த ப்ரோக்ராம் ஃபார். இன்னைக்கு இங்க வந்தோடனே எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது. நான் பாட்டுக்கு ரெகுலரா டாக்டர் சாய்ராம் வாஸ் காலிங் மீ, ஹி வாஸ் சொன்னார் மேடம் எங்களுடைய பிளாக் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி எல்லாம் சொன்னாங்க. வி ஹவ் காட் அ பிரின்சிபல் தேர், அவர் வருவாரு அப்படி எல்லாம் சொன்னாங்க. கடைசியில பிரின்சிபல் பார்த்தா ஒரு வயசான ஒருத்தர் தான் வந்தார், டாக்டர் சுரேஷ்குமார் இல்லைங்களா. அவர் பார்த்துட்டு உடனே அவரோட விசிட்டிங் கார்டு என் கையில கொடுத்தார், எம்எஸ்சி எம்ஃபில் பிஹெச்டி வாட் நாட். அப்ப ஜஸ்ட் ஆஸ்க் எம்எஸ்சி பார்த்தாலே கீப் குவெஸ்டனிங் பீப்புள், எம்எஸ்சி என்னங்க படிச்சீங்க அப்படின்னு. அவர் சொன்னார், அப்ளைட் மைக்ரோபயாலஜி ஃப்ரம் பிஹெச்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், 89 பாஸ்ட் அவுட். 89 நீ 30 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா. பார்த்தோம்னா நான் அதே காலேஜ்ல அவருக்கு 2 ஆண்டு சீனியர், நான் 87 பாஸ்ட் அவுட் ஃப்ரம் பிஹெச்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். சோ என்னுடைய ஜூனியர் தான் இங்க கல்லூரியின் பிரின்சிபலாக இருக்கிறாங்க. ரைட், எனக்கு அது மற்ற மகிழ்ச்சியை கொடுத்தது. என்னுடைய நான் படித்த கல்லூரியோட எலுமினி வந்து இங்க இருக்கிறத சோ அத அந்த உணர்வுகளை எல்லாம் சொல்லி வந்து புரிய வைக்க முடியாது. ரைட், சோ நீங்களும் ஒரு 20-25 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி எங்கேயாவது யாரையாவது பாத்தீங்கன்னா ஹவு ஹாப்பி யூல் பி அப்படின்ட்டு. And not, he was not just heading a small department illame, he happens to be the principal, he happens to be the person who is going to change your entire life. Something about that, I feel so happy, profoundly happy. Right, so idhe sandoshathoda I start my speech. Radhika avanga vandu, she is such a sincere officer, inge vandu idu pannanum appingiradala she was taking lots of pains and strain. And in fact, Radhika, நேற்று சாயங்காலம் என்ன கூப்பிட்ட பொழுது கூட I was just having lots of inspections elsewhere. நான் வரமாட்டேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா ஏதோ ஒண்ணு triggered my mind, why not we visit அப்படிங்கிறனால காலையில en route to another college and here. Right? இங்க வரும்பொழுதுதான் எனக்கு in the form of Dr. சுரேஷ்குமார் ஒரு pleasant surprise கிடைச்சது. அதே மாதிரி இந்த இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய மேடையில இருக்கிறவங்க எல்லாமே நம்ம ரோல் மாடல்ஸ்ல வேற எங்கேயுமே தேட வேணாம். எங்களுடைய டைரக்டர் வந்துட்டு போன வாரம் 24th பிஎஸ்சி செக்ல வி ஹேட் அ ப்ரோக்ராம் ரிகார்டிங் வேர்ல்ட் ஸ்கில்ஸ். அப்ப வந்து பேசும்போது வி ஹேட் அன் இன்ட்ராக்ஷன் வித் தி ஸ்டூடண்ட்ஸ். எங்களுடைய டைரக்டர் இஸ் எ யங் ஐஏஎஸ் ஆஃபீசர், 34-year-old யங் பர்சன் ஹெயிலிங் ஃப்ரம் எர்ணாகுளம். அவர் பாத்தீங்கன்னா ஆல் இண்டியால 2012 ஆல் இண்டியா ரேங்க் 7th ரேங்க் வாங்கி இருக்கிறார். எப்படி நம்ம கௌசல்யா இப்படி நம்ம நம்மிடையே விட்டுருக்கிறார்களோ அதே மாதிரி எங்களோட டைரக்டர் ஆல்சோ இஸ் எ யங் பர்சன். சோ அவர்கிட்ட வந்து இந்த பாய்ஸ் வேர் இன்ட்ராக்டிங், பிஎஸ்சி டெக் பாய்ஸ் அண்ட் பிஎஸ்சி பாலிடெக்னிக் பாய்ஸ் வேர் இன்ட்ராக்டிங். அப்போ சார் கிட்ட ஒரு கேள்வியை கேட்டாங்க, யாருங்க உங்களுடைய ரோல் மாடல் அப்படின்னு சொல்லி. நம்ம தான் ரோல் மாடல் அப்படின்னா என்ன சொல்லுவோம், யாரையாவது ஒரு ஒரு பெரிய ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை சொல்லுவோம், இல்லாட்டி ஒரு நடிகையை சொல்லுவோம், இல்லாட்டி ஒரு பிக் பொலிட்டிக்கல் ஸ்டால்வர்ட்டை சொல்லுவோம். மத்தவங்க எல்லாம் நான் தூரம் இருந்துதான் பாக்குறேன், எங்க அம்மாவை தான் நான் பக்கத்துல இருந்தே பார்க்கிறேன், என்னுடைய அம்மா தான் எனக்கு ரோல் மாடல். அந்த வேர்ட்ஸ் அதெல்லாம் நிதர்சனமான உண்மை. சோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு யங் பர்சன், ராதிகா சொன்னாங்க ஒரு யங் பர்சன் நம்ம முன்னாடி இருக்கிறாங்க. கௌசல்யா, கௌசல்யா பத்தி நான் பிற்பாடு வருகிறேன். இந்த மேடையில இருக்கிற ஒவ்வொருத்தருமே சக்சஸ்ஃபுல். You know, first I'll start, இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்றேன். ஜான்சி, ஜான்சி பாத்தீங்கன்னா நான் 20-25 ஆண்டு காலமாக நான் சேலம் மாவட்டத்திலே என்னுடைய பணியை வந்து பார்க்கும்பொழுது, நான் உதவி இயக்குனர் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸரா தொடங்கினேன், தென் ஐ பிகேம் அசிஸ்டன்ட் டைரக்டர், டெப்டி டைரக்டர், தென் நவ் ஐ எம் ஜாயின்ட் டைரக்டர். ஸோ இதுல பார்க்கும்பொழுது ரைட் ஃப்ரம் த டேஸ் ஐ வாஸ் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் இன் சேலம், நான் பார்த்தேன்னா அந்த ஜான்சி இனியும்
வயதாவது இப்பதான் கேட்டேன், ஜான்சி பாட்டி ஆயிட்டீங்களான்னு கேட்டேன். எஸ் மேடம் பாட்டி ஆயிட்டேன், 4 வயசு பேரன் இருக்கிறான் அப்படின்னாங்க. பட் ஸ்டில் ஷி இஸ் சோ என்தூசியாஸ்டிக், சோ ஹைலி மோட்டிவேட்டிங் டு தி யங்ஸ்டர்ஸ். சோ அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் டிசேபிள்ட் டிஃபரெண்ட்லி ஏபிள்ட் வெல்ஃபேர் ஆபீசர் நமக்கு நம்ம மாவட்டத்துக்கு கிடைத்திருக்கிறதும், அவங்க இன்னைக்கு இங்க வந்து உங்களிடையே உரையாற்றுவதும் இட்ஸ் அ வெரி பிக் ஒரு விஷயம். அதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு அப்ளாஸ் கொடுங்க. ஜான்சி, பக்கத்துல நம்மளுடைய ராதிகா இருக்காங்க. யூனோ ராதிகா எந்த வேலையை செஞ்சாலும் ரொம்ப அவங்களுடைய ராதிகா இருக்கிறாங்கிறது மிளிரச் செய்யும். இன்னைக்கு என்னுடைய மண்டலம் பாத்தீங்கன்னா, ஊட்டியில இருந்து ஹொசூர் வரைக்கும் எனக்கு 8 மாவட்டங்கள் உள்ளடக்கிய மண்டலம் கோவை மண்டலம். யூனோ நாமக்கல் இஸ் தி பெஸ்ட் பிகாஸ் இட் இஸ் ஹெட்டட் பை ராதிகா. I keep telling this in all my review meetings and all math officers are ரொம்ப போட்டியும் பொறாமையும். ராதிகாவா மேடம் எப்பவுமே ராதிகாவா தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுடைய வேலை அப்படி சிறப்பாக செய்வாங்க. இன் டைம்ல எல்லா பர்டிகுலர்ஸும் கொடுத்துருவாங்க. அவங்க எது செய்தாலும் அதுல வந்துட்டு அதுல ஒரு தனித்துவம் இருக்கும். அதுதான் ராதிகா. And we are having the heroine of today, Deloka Lakshmidhar, right? She is none other than Kausalya. கௌசல்யா பாத்தீங்கன்னா அவங்களுடைய கதையை நான் சொல்லிடுவேன் உங்களுக்கு. அந்த கதை தான் எசன்ஸ் ஆஃப் டுடேஸ் மீட்டிங் சொல்லலாம். உங்களை மாதிரி ஒரு கல்லூரியில கௌசல்யா ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னாடி திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்தவர். எங்களுடைய இந்த மாதிரி எக்ஸிபிஷன்ஸ், கெரியர் எக்ஸிபிஷன்ஸ், கெரியர் செமினார்ஸ் வி கீப் ஆர்கனைசிங் இட் எவ்ரி நவ் அண்ட் தென். அந்த மாதிரி எங்களுடைய திருப்பூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் அவங்க போய் அந்த எல்ஆர்ஜி காலேஜ்ல போய் பேசுறாங்க. நான் எப்ப இப்படி உங்ககிட்ட பேசுறேனோ அதே மாதிரி அவங்க பேசுறாங்க. பேசும்பொழுது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவ்வளவு பெரிய ஒரு கேதரிங் தான் அங்கேயே உட்கார்ந்து இருக்காங்க, அதுவும் விமென்ஸ் காலேஜ் தான். ஓகே, அதுல பார்க்கும் பொழுது திஸ் கௌசல்யா ஆல்ரெடி என்னன்னா, பிளஸ் டூல நல்ல மதிப்பெண் பெற்று அவங்க வந்து மெடிக்கல் சீட்டுக்கு கவுன்சிலிங் போக தயாராகி கொண்டிருந்த பெண். அவங்களுக்கு மெடிக்கல் சீட் கழிச்சிருக்கணும், நல்ல கட் ஆஃப் வந்திருந்தது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவங்க அந்த மெடிக்கல் கவுன்சிலிங் போறதுக்கு முந்தின நாள் ஹர் ஃபாதர் மேட் வித் அன் ஆக்சிடென்ட், ஷீ குடன்ட் அட்டெண்ட் தி கவுன்சிலிங் அண்ட் சோ ஷீ லாஸ்ட் தி சீட். சோ அதே ஒரு எண்ணத்தோட கௌசல்யா இஸ் பர்சியூயிங் ஹர் பிஎஸ்சி ஜுவாலஜி இன் எல்ஆர்ஜி காலேஜ். அங்க பர்சியூ பண்ணிட்டு இருக்கும் போது வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னா, ஒன் ஃபைன் டே எங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் இந்த மாதிரி ஒரு செமினார் போறாங்க, பேசுறாங்க. பேசும்பொழுது எங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் சொல்றாங்க, எங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லயும் தி கான்செப்ட் ஆஃப் ஸ்டடி சர்க்கிள் இஸ் தேர். இங்க வந்து சொன்னாங்க ஒரு ஐஏஎஸ் அகாடமி இங்க ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு, நிறைய 250 அண்ட் ஆட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பார்ட்டிசிபென்ட்ஸ் அண்ட் தே ஆர் ப்ரிப்பேரிங் இன்டென்சிவ்லி டு என்கவுண்டர் தி ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி எங்களுடைய ஆபீஸ்ல போய் பாத்தீங்கன்னா, அதுவும் எஸ்பெஷலி நாமக்கல் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல எந்த நாள் நீங்க போய் எந்த நேரமும் பார்க்கலாம். ஏன்னா எங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸர்ஸ் எங்களா கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் வந்து 10 to 5, நோ it starts off even by 7 o'clock, it doesn't close rather 24 into 7. ஏனா அந்த footsteps லே அந்த படிக்கட்டுகளிலேயே மாணவர்கள் உட்கார்ந்து படிச்சுட்டே இருப்பாங்க. படுத்துட்டு படிப்பாங்க, உட்கார்ந்துட்டு படிப்பாங்க, குரூப் குரூப்பா படிச்சுட்டு இருப்பாங்க. உள்ள வந்து நம்ம ஸ்டெப்பிங் பண்ணி அந்த ஆபீஸ்க்குள்ள போனோம்னாலே அவங்கள எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் விலகுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள போகணும். அவ்வளவு அந்த காரிடோர் ஃபுல்லா உள்ள ஃபுல்லா எல்லா பசங்க படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுடைய ஒரே இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, எப்படியாவது ஒரு எக்ஸாமினேஷன்ல பாஸ் பண்ணிடணும், வாழ்க்கை வசந்தமாக வேண்டும் என்கிறதான் ஒரே லட்சியம். சோ அதுல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டடி சர்க்கிள்ஸ் எங்களுடைய திருப்பூர் மாவட்டத்திலையும் இயங்கி கொண்டிருந்தது. சோ அந்த திருப்பூர் மாவட்டத்து ஸ்டடி சர்க்கிள் பத்தி எங்களுடைய ஆபீசர் பேசுறாங்க அந்த காலேஜ் விமென்ஸ் காலேஜ் கேதரிங்ல. அது கேட்டதுடனே ஒரே ஒரு பெண்ணுக்கு, கௌசல்யாங்கிற பெண்மணிக்கு இக்னைட் ஆகும். இமிடியட்லி வாட் ஷி டஸ் இஸ் she goes to the employment office. அப்ப employment office வந்து கலெக்டரேட்ல ஏங்கி கொண்டிருந்தது. She rushes there, she enrolls herself in the study circle. Enrollmentங்கிறது பைசா கைசா எதுவும் கிடையாது. ஒரு வெள்ள பேப்பர் எடுத்து, நான் இந்த மாதிரி இந்த தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், I would like to use the books and I would like to be a part of the study circle அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தா போதும். தெல்ல தெளிவாக நீங்க தமிழ் எழுதினாலே போருமானது. You will be admitted and your name would be entered into the registers of the study circle in any employment office. அந்த மாதிரி she enrolled herself and fortunately அவங்க என்ரோல் பண்ண அந்த நேரத்தில் குரூப் 4 examinations called for ஆயிடுச்சு. எங்க அம்மா வந்து சிஸ்டமேட்டிக்கா சின்சியரா அவங்க சொன்னபடி படிச்சாங்க.
அடுத்த குரூப் ஃபோர்ல ஷி பாஸ் அண்ட் ஷி பிகேம் ஜூனியர் அசிஸ்டன்ட். ஜூனியர் அசிஸ்டண்டா எங்க வேலை கிடைச்சதுன்னா அவங்க எந்த கிராமத்துல எந்த பள்ளியில எட்டாம் வகுப்பு வரை படித்தார்களோ அதே பள்ளியில நடுநிலை பள்ளியில ஷி காட் த ஜாப் ஆஃப் ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் ஷி வாஸ் த்ரில்ட் த ஸ்மால் கேர்ள் இல்லையா இன்னைக்கே ஸ்மால் கேர்ள் தான் சோ இனி நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஷி வாஸ் ரியலி த்ரில்ட் ஆனா அங்க ஜாயின் பண்ண அங்க ஜாயின் பண்றதுக்கே ஷி ஸ்டார்டட் ஹெசிடேட்டிங் நோ நோ நான் மெடிசன் போகணும்னு நினைச்சேன் ஜுவாலஜி செய்யினேன் ஜுவாலஜியும் கம்ப்ளீட் பண்ண முடியாதபடி எனக்கு ஒரு போஸ்டிங் நான் சேர மாட்டேன்னு எல்லாம் அடமுடிச்சிருக்காங்க கௌசல்யா அந்த ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்துதான் நம்ம படிக்கிறதே ஒரு நல்ல வேலைக்காக அந்த வேலை நீ படிக்கும் பொழுதே கிடைத்திருக்கிறது உன்னுடைய பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சேருன்னு சொல்லி மோட்டிவேட் பண்ண ஷி வெண்ட் அண்ட் ஜாயின் தட் போஸ்ட் அங்க போனோம்னா கௌசல்யா அண்டர்ஸ்டுட் தட் திஸ் இஸ் நாட் ஹர் கப் ஆஃப் டீ அண்ட் ஷி இஸ் மேட் ஃபார் சம்திங் மச் மோர் பெட்டர் அதை தெரிந்து கொண்ட அவர் உடனடியாக ஷி ப்ரிப்பேர்ஸ் ஃபார் குரூப் டூ குரூப் டூ ப்ரிப்பேர் பண்றாங்க குரூப் டூல 2018 ஆகஸ்ட்ல அவங்களுக்கு வந்து ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசர் போஸ்ட் கிடைக்குது ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசரா வந்து எங்களுடைய கோவை மாவட்ட வேலை வாய்ப்பு அலுவலகத்தை ஷி டேக்ஸ் சார்ஜ் ஓகே நீங்க ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே இது நிஜமான கதை இது கதையல்ல நிஜம் ராதா சோ She takes charge. We were all thrilled. நம்மளுடைய ப்ராடக்ட் நமக்கிட்டே ஜெய்வோவா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷம் சோ அங்க வந்து வேலை பார்க்கும் பொழுது எங்களுடைய ஸ்டடி சர்க்கிள் மெட்டீரியல் எல்லாம் ஷி வாஸ் யூசிங் அதுக்கு முன்னாடியே ஷி வாஸ் யூசிங் குரூப் டூல பாஸ் பண்றதுக்கு முன்னாடியே குரூப் ஒன் எல்லாம் ப்ரிலிமினரி மெயின் எழுதி இருந்தாங்க இவங்க சோ அந்த 2019 ஜான்வரியில போன ஜான்வரியில ஷி ஹேட் டு கோ ஃபார் அவர் இன்டர்வியூ யூனோ போன உடனே ஷி இஸ் ரேங்க் டு அஸ் நல்லா பண்ணிட்டேன் எனக்கு கிடைச்சிடும் End of January, last end of January, she was selected as a deputy collector. So, ஒரு ஸ்டடி சர்க்கிள் ஒரு சாதாரண ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல நீங்க எல்லாம் நினைக்கிறது சாதாரண எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் நினைப்பீங்க அவ்வளவு பொட்டென்ஷியல் அந்த வேலை வாய்ப்பு அலுவலகத்துக்குள்ள இருக்கு ஏன்னா நம்ம எல்லாம் we fear to tread into a government office and especially into an employment office. இப்பெல்லாம் இட்ஸ் பிகம் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் போக தேவையில்லைங்கிற ஒரு நிலை இருக்கின்றது உங்களுடைய பள்ளிகளே உங்களுக்கு பதிவு செய்து விடுகிறார்கள் சில இடங்களில் நாங்கள் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் கூட வி கோ அண்ட் வி சி தட் ஆல் தி சில்ட்ரன் ஆர் என்ரோல்டு ஆனா இப்போ வந்துட்டு ஒன்ஸ் யூ கோ டு தி ஸ்டடி சர்க்கிள் தான் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் அதுக்கு எவ்வளோ இருக்கு ரியாலிட்டி ஏன்னா இது வந்து கௌசல்யா வந்து ஒரு டெப்டி கலெக்டரா தான் இருக்காங்க There are instances where my Trichy district study circle has given to IAS officers, 4-5 IAS officers working in various parts of India. So, அதனால வந்துட்டு நீங்க சிஸ்டமேட்டிக்கா சின்சியரா நம்ம ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணாம நான் சொல்லிட்டு இருந்தேன் டாக்டர் சுரேஷ்குமார் கிட்ட உங்க பிரின்சிபல் கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன் யூ நோ டியூரிங் மை காலேஜ் டேஸ் நான் ஒரு நாள் கூட நான் லீவ் எடுத்தது கிடையாது They all asked me, how did you become? நீ எப்படி இந்த மாதிரி ஒரு போஸ்டுக்கு வந்தேன் அப்ளைட் மைக்ரோபயாலஜி படிச்சிருக்கேன் நீ எப்படி இந்த போஸ்டுக்கு வந்தேன் அப்படின்னா ஐ வாஸ் யூசிங் த லைப்ரரி கண்டினியூஸ்லி இப்ப கூட கவுசல்யா அந்த லைப்ரரி பிளாக்கை நாங்கள் கடந்து வந்தோம் உடனே வந்துட்டு அவங்க வந்து உள்ள போக அவங்க கால்கள் வந்து துடித்தது இல்லமா அதை நான் பார்த்தேன் சோ அந்த மாதிரிதான் எங்களுடைய பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல லைப்ரரி வந்து அவ்வளவு சூப்பர்பா இருக்கும் அந்த காலத்திலேயே அதுல படிச்சு படிச்சு என்ன பண்ணுவேன்னா படிப்பை எல்லாம் காசாக்குவேன் எப்படின்னா இங்கிலீஷ் ஜேர்னல்ஸ் எடுத்து படிப்பேன் ஃபார்ச்சூன் மேகசீனை படிப்பேன் இந்த மாதிரி நிறைய மேக்சீன்ஸை படிச்சு அதுல நேச்சருங்கிற மேக்சீன் வரும் அதையெல்லாம் படிப்பேன் இன்னைக்கெல்லாம் இ ஜேர்னல்ஸா இருக்கு அதெல்லாம் சோ அந்த காலத்துல எல்லாம் பேப்பர்ல தான் இருக்கும் அதை எல்லாம் வாசிச்சு அதை எல்லாமே வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அப்பவே கோவையில வந்து கலை கதர்னு ஒரு மேகசீன் ஜிஆர்டி சார் வச்சிருந்தாரு அந்த மேகசீன்ல எழுதி எவ்ரி மந்த் நாட் லெஸ் தென் 100 ருபீஸ் ஐ லேர்ன் பாக்கெட் மணி சோ என்னன்னா நம்ம இந்த ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ் எல்லாம் வாட் வி டூ இஸ் அவர் மைண்டுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வந்து ஃபோக்கஸ்டா இல்ல நம்ம போக்கஸ்டா நீங்க இருந்தீங்கன்னா இங்க இருக்கிறவங்க இத்தனை பேர் இருக்கிறாங்க இல்லையா அடுத்தது நான் இன்னும் இன்ட்ரோடக்ஷன்கே வரல அதுக்குள்ள கௌசல்யா கூட போயிட்டேன் சோ கௌசல்யா தான் மெயின் இன்னைக்கு எப்படி வரணும் நீங்கிறது ஒரு போக்கஸ்டா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் எப்படி மேல வளர முடியும் வர முடியுங்கிறதுக்கு ஒரு நிதர்சனமான எக்ஸாம்பிள் இஸ் அவர் கௌசல்யா சோ நெக்ஸ்ட் இஸ் டாக்டர் சுரேஷ்குமார் ஃபார் த பாஸ்ட் 20 இயர்ஸ்
in a private institution, evlo caliber irukkanum or a person right from the post of a lecturer, then going into the higher jars, and then now he is the principal. Appadina sadharana vishayam illa. ஒருத்தர் இந்த இடத்துல நிக்கிறாரு, அங்க உட்கார்றாருன்னா லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் அவங்க they would have chewed. சோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தாண்டி ஒரு எக்ஸலண்டா ஒரு பர்சன் வந்து ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல வந்து லீட் பண்றாரு அப்படின்னா there would be lots of qualities which are indefinable within him. சோ அந்த மாதிரி குவாலிட்டிஸ நம்ம இம்பாய் பண்ணி வளர வேண்டும். சார், ராமகிருஷ்ணன் சார் நான் கேட்டு ஒரு நிமிஷம் தான் நான் பேசினேன் சார் கிட்ட. He is none other than Assistant Director, Ex-Servicemen Welfare of Namakkal District. அவர் பல ஆண்டுகள் ராணுவத்திலே பணிபுரிந்திருக்கிறார். As a Junior Commissioned Officer அவர் கடந்தார். So ராணுவத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது you just imagine how it would have been. நான் சுதந்திர தினத்தை அன்னைக்கு நாங்கள் கொடியேற்றினோம். I was in Salem, so Salem மாவட்ட வேலைவாய்ப்பில் வளாகத்திலே கொடியேற்றினோம். அப்போ வந்து திருமதி செல்வின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு வயதான அவர் அவங்கள கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ஜஸ்ட் ஆஸ்கமா நீங்கள் யாரு அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க சொன்னாங்க, என்னோட பையன் வந்து கார்கில் போரில் இறந்துட்டாங்க, பையனுக்கு வயசு 27 தான். அப்படின்னா வாழ வேண்டிய வயசு இல்லையா? அவன் அதுக்கு முன்னாடி ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இஸ் ஜாயின்ட் ராணுவம். ராணுவத்தில் ஜாயின் பண்ண ஒரு வருடத்திலேயே பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸில் தே சென்ட் ஹிம் ஆஃப் டு இஸ்தான்புல். இஸ்தான்புல் தென் சிரியா, லெபனான் அப்படியெல்லாம் இருந்துட்டு ஒன் ஃபைன் ஆஃப்டர் 4-5 இயர்ஸ் ஹி ஹட் பீன் டு கார்கில். August 13 காலையில் ஒரு டோராங்கிற மாவட்டத்தில் காஷ்மீரில் அங்கே வந்து ஒரு பாம்ப் பிளாஸ்ட். நாமக்கலை சேர்ந்த ஒரு வீரர், நம்ம சேலத்தை சார்ந்த ஒரு வீரர், கோவையில் ஒருத்தர், திருச்சியில் ஒருத்தர் போல 5 பேர், இன்னொரு யாரோ ஒருத்தர் இன்னொரு மாவட்டம், 5 பேரும் அந்த பாம்ப் பிளாஸ்ட்ல பீஸ் பீஸா போயிட்டாங்க ரைட்டுங்களா? சோ அந்த மாதிரி எல்லாம் வந்து நாட்டுக்காக அங்க எங்கேயோ நின்றுட்டு கடும் குளிர்ல நம்ம எல்லாம் வாட்ஸ்அப்ல பாக்குறோம், சியாச்சின்ல பீப்புள் செலிப்ரேட்டிங் கிறிஸ்மஸ் நியூ இயர் அப்படி எல்லாம் பாக்குறோம், ஐயோ அப்படின்னு உச்சு கொடிட்டு இருக்கிறோம். அங்க அவ்வளவு தூரம் ஒருத்தர் அங்க இருக்கிறனால தான் நம்ம எல்லாம் இன்னைக்கு இங்க நிம்மதியாக சந்தோஷமாக இவ்வளவு ஃப்ரீயாக பேச முடியும். அதை நம்ம ஒவ்வொருத்தரும் உணரணும். அந்த மாதிரியான மக்களுக்கு சேவை செய்யும் ஒரு அலுவலகம் தான் எக்ஸ்சர்விஸ்மேன் வெல்ஃபேர் ஆபீஸ். அதனுடைய தலைவராக இந்த மாவட்டத்திலே வீற்றிருப்பவர் தான் திரு ராமகிருஷ்ணன் சார். அவர் முப்படைகளிலே வந்து வேலைகள் என்னெல்லாம் இருக்கு, இதுல வந்து முப்படைகளிலே வேலையெல்லாம் என்ன இருக்குங்கும் பொழுது, லாஸ்ட் அக்டோபர்ல நாங்க கோயம்புத்தூர்ல ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். அந்த ப்ரோக்ராம் வாஸ் ஃப்ரம் ஏர்மேன் செலெக்ஷன் சென்டர் தாம்பரம். அப்கோர்ஸ் அதுல பெண்கள் எடுக்கல, ஆண்களை மட்டும்தான் எடுத்தார்கள். இருந்தாலும் அதுல என்ன இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னும் அதுல வந்து கேட்டிருந்த குவாலிபிகேஷன் ஃபார் ஏர்மேன் செலெக்ஷன் சென்டர், இட் வாஸ் ஒரே ரெக்ரூட்மெண்ட் ஃபார் ஆல் ஓவர் இந்தியா அண்ட் இட் வாஸ் ஷெட்யூல்ட் அட் கோயம்புத்தூர். அது ஒரு பெரிய சமாச்சாரம் என்டயர் கண்ட்ரிக்கு. கோயம்புத்தூர்ல பாரதியார் யூனிவர்சிட்டி வளாகத்துல நடத்தினாங்க. என்ன வேணும்ங்கிறது குவாலிபிகேஷன்னா, பிலோ 25 இயர்ஸ், பாய்ஸ் அலோன் ஃப்ரம் எனி பார்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி அண்ட் லக்ஷ்வதீப், அவங்க வந்து கண்டெஸ்ட் பண்ணலாம், வந்து ஜஸ்ட் வாக்கிங் பண்ணலாம். அவங்க கிட்ட இருக்க வேண்டிய குவாலிபிகேஷனே வந்துட்டு சில பிரிஸ்கிரைப் சப்ஜெக்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்மெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில பிஎட்ஓட இருக்கணும், இங்கிலீஷும் இருக்கணும். ஸோ இது மட்டும்தான் அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ நாங்களும் அதுக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த பெல்ட் ஃபுல்லா இருக்கிற என்னோட ரீஜன் ஃபுல்லா எல்லாருக்கும் வந்து வி ஹேட் சென்ட் லெட்டர்ஸ், கால் தேம், ஆஸ்க் தேம் டு ப்ரிப்பேர். எங்க ஸ்டடி சர்க்கிள் மூலமாக வி ஆர்கனைஸ் கிளாஸஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், இந்த மாதிரி எல்லாம் செஞ்சோம். Senju, everywhere I got around 15-20% mottunda boys I got. So and the boys ovvoru payanukku avlo adequate coaching kuduthirundom. You know, October 17th anniki they all started off ani kaalaila nangala vegama porom 7:30 avanga vande and the test eppadina first vande or physical fitness test 1500 meter odrudha, adukapram pull ups, squat ups, push ups nu solliten. So physical fitness la clear aagrame or a short written test of 1 hour duration, adula clear aaranukku vada adutha naal vada or therva, adukapra or medical fitness, idu dhaan the procedure for idu. And after which if you are cleared you are selected in a 60,000 rupees salary.
அப்படின்னா நம்மளுடைய பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி கிராஜுவேட்ஸ்க்கெல்லாம் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் படிக்கிறவங்க எல்லாம் இங்க இருக்கீங்களா? இருக்கீங்களா? பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் எல்லாம் யாரும் இல்லையா இங்க? ஓகே. அப்படின்னா ஒரு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் படிக்கிறவங்களுக்கு இமீடியட்டா வந்து அவங்களுக்கு ஒரு நல் வாய்ப்பு. சோ இது வந்து எத்தனை பேர் எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்ணியிருக்காங்க, எத்தனை பேருக்கு நம்ம இந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டோம், ஹவு மெனி கேண்டிடேட்ஸ் இந்த மெசேஜை ஸ்பிரெட் பண்ணியிருக்கோம், பத்திரிகை வாயிலாக, வாட்ஸ்அப் வாயிலாக, இமெயில் வாயிலாக. அது எண்ட் ஆஃப் அன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா 17 அன்னைக்கு நானும் எங்களுடைய கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸரும் ஜஸ்ட் ஹரிங்கா 7:30 உள்ள போய் பார்க்கணும், நம்ம பையன் எத்தனை பேருக்கு இன்னைக்கு வேலை கிடைக்கிறது. இன்னைக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 600 காலி இடத்துக்கு எடுத்தாங்க அவங்க. சோ 600 பேருக்கு ஒரே ஸ்ட்ரோக்ல நம்ம ஜோன்ல இருக்கிறவங்க தான் வேலை கொடுக்க போறோம்ங்கிற ஆர்வத்துல வி ஆல் வெயிட். பார்த்தோம்னா அங்க ஒரு பெட்டாலியன் ஆஃப் ஏர்மேன் செலெக்ஷன் சென்டர்ல வந்து 80 பேர் கொண்ட டீம் ஃப்ரம் ஆல் ஓவர் இந்தியா, லக்னோல இருந்து 2 பேர், டெல்லியில இருந்து 2 பேர், கொச்சின்ல இருந்து 2 பேர்னெல்லாம் வந்திருக்காங்க. ஆல் ஹை லெவல் ஆஃபீசர்ஸ். பார்த்தோம்னா 300 கேண்டிடேட்ஸ் டர்ன் அப் ஆல் பாய்ஸ், 200 were rejected on the spot because beard இல்ல அவங்களுக்கு. மிச்சம் எஞ்சிய 200 பேரையும் 100 பேரையும் வந்துட்டு ஓட விட்டுருக்காங்க புஷ் அப் ஸ்குவாட் அப்ஸ். அதுல 70 பேர் ஃபெயில், 30 பேர் தான் உள்ள ரிட்டன் டெஸ்ட் போறான். ரிட்டன் டெஸ்ட் அப்புறம் இதுக்கு அந்த போஸ்ட் பேர் எஜுகேஷன் இன்ஸ்ட்ரக்டர். சங்கல்பம் எடுக்கணும், எங்க போனாலும் விவேகானந்தா ஸ்டூடெண்ட் தான் பீட் பண்ணும். பீட் பண்ணலாமா? எஸ் சோ வி ஆர் கோயிங் டு பீட் இட் under the dynamic leadership of Dr. Suresh Kumar. Kandipa pannala? Yes. So next world skills ku ungalku ella vayasu irukum nenikiren. So 2001 2000 la ellam parandirundina kandipa you can compete. Just go into world skills india.co.in adukulla poi site kulla poi paarenga eppadi ellam pandranga makkal appdinu. Enna world skills pona enna periya benefit appdin kettingana periya benefit enna gerade people from all across on the industry and the particular industry for engineering trade or mechatronics execute the task and the task execute பண்ணும்போது உங்களோட skill எப்படி இருக்கு, the end product does not matter, what matters is the process, எப்படி நீங்க பண்றீங்க. Supposing you are doing a cake bake பண்றீங்க, bakery is there, beauty therapy is there, நீ the hairdressing நடந்து hairdressing னா first you have to understand the concept. ஒரு man உங்க முன்னாடி நின்னு ஒரு பாய் கட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா எப்படி பண்ணுவீங்க, ஒரு கர்ல்ஸ் போடணும், ஒரு ஃபிஷ் டெயில் போடணும்னா எப்படி போடுவீங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதுல நடக்கு. சோ இட்ஸ் நாட் அலோன், நீங்க வாட் எவர் இஸ் யுவர் பேஷன், நீங்க இன்ஜினியரிங் தான் உங்களுடைய பேஷன் அப்படின்னா நீங்க இன்ஜினியரிங் ட்ரேட் எடுக்கலாம். லாஸ்ட் டைம் வந்து ஒரு மொபைல் ரோபோட்டிக்ஸ்ல ஒரு 11 வயசு பையன், அவன் வந்துட்டு அவன் படிக்கவே இல்லை, யூடியூப்ல பார்த்து பார்த்து கத்துட்டு இந்தியால போய் கோல்டு வாங்கிட்டான். ரைட்டா? So in the time Nama district le 7-year-old girl floristry la she wanted to, she was so interested in the art of arranging flowers. So avlaga and ponna kutti ponna cut panave mudiyala, kaiyala apdi valikida apdi mogala sulikida right, ana alaga cut panni or flower arrangement district la fourth place vandichu. So anda mari vandu whatever skill you have, fashion technology irukku, whatever is there, neenga and site la poi paarenga அந்த ஸ்கில்லுக்கு நீங்க இப்பொழுதே தயார் பண்ணி கொண்டீர்களானால் அந்த டெஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா பரபரப்பா ஸ்கில்ஃபுல்லா செய்வாங்க. அந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா மல்டிநேஷனல் கம்பெனிஸ் வந்து உங்களை பிக் பண்ணி நீங்க நெகோசியேட் பண்ணலாம், என்ன சேலரி வேணும், ஒரு கோடி வேணுமா. லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா 2019ல பாய், அவரோட பேர் மறந்துட்டேன், சைபர் செக்யூரிட்டி லைக் ஹி டிட் தி ஜாப் அந்த ஸ்கில் டாஸ்க் பண்ணும்போது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்சர்வ்ட் ஹிம், ஹி வாஸ் ஜஸ்ட் எ பிஏ டிகிரி பாய் தான் அந்த பையன், nothing to do with computers but passionate about computers. So cyber security related avanudaiya project ah paathukku avan pandra the skill ah paathukku reserve bank of india vandu thannudaiya norms ah la vandu thagarthirthu vittu thannudaiya padaiyana or 20 engineers ku thalamai engineer ah avara vandu paniyamarthi ullaru. So adanalae vandu இன்னைக்கெல்லாம் வந்துட்டு நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா ஐபிஎம்ஓ, கூகுளோ, அமேசானோ, பிளிப்கார்ட்டோ, தே டோன்ட் வாண்ட் எஜுகேஷனல் குவாலிபிகேஷன், தே வாண்ட் ஓன்லி ஸ்கில்டு பர்சன்ஸ். நம்ம எப்படி ஸ்மார்ட்டா செய்யறோம், வேகமா செய்யறோம், இதுதான் அவங்க பாக்குறாங்க. சோ அதனால் வேர்ல்ட் ஆஃப் ஒர்க்ங்கிறது இட்ஸ் அ பெரிய எக்ஸாஸ்டிவ் ஒன்,
நம்ம வந்து நமக்கு என்ன வேணுமோ எனக்கு என்ன பிடிக்குமோ நான் செய்யணும் எனக்கு இருக்கக்கூடியது ஒரே ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையை நான் உன்னதமாக மகிழ்ச்சிகரமாக மற்றவர்களுக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் மகிழ்ச்சியூட்டும் விதமாக நான் வாழ வேண்டும் அந்த வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் இங்க இருக்கின்றது நான் கௌசல்யா இப்ப என்கிட்ட உட்கார்ந்து பேசும் பொழுது சொன்னாங்க மேடம் என்ன ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னு நீங்க என்ன சொன்னீங்க தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க எதுவும் எதுவுக்கும் தடையில்லைன்னு சொன்னேன் எனக்கு மறந்து போச்சு ஆனா இப்ப சொன்னது ரொம்ப ஆப்டா So, Adalal, nothing should inhibit y'all. Edume, edukume, tadayile. The world is there, open before you. So, come, go capture the sky. Righta, Elon Musk vandu Mars ku poraram. Nammala ella alaithu poga thayara irukraram. Elon Musk. Andha maari, several Elon Musk, several great people should come from this institution. And that is the nokam of this August gathering and meeting here. So wish you all the very best and thank you for this wonderful opportunity. Thank you. நம் வாழ்க்கை பயணங்கள் மட்டுமல்ல பயனுடைய வாழ்க்கை என்பதை அறிவுறுத்துவதாகவும் இம்மேடையில் வீற்றிருக்கின்ற நாயகர்களாம் பண்பாளர்களையும் பெருமைப்படுத்தி எங்களுக்கு அறிவொளியை ஏற்றிய அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் கோடி. அடுத்ததாக என்றும் நினைவில் மனிதனாக பிறந்தவன் பயனின்றி அழியக்கூடாது என்ற கருத்தோடு வாழும் முன்னாள் படைவீரர் நல அலுவலகம் உதவி இயக்குநராக பணிபுரியும் திரு சி ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களை முப்படைகளில் உள்ள வேலைவாய்ப்பு குறித்து உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். அரங்கில் விட்டிருக்கும் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கருத்தரங்கை ஏற்பாடு செய்த கல்லூரியின் முதல்வர் மற்றும் நிர்வாகத்தினர் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த கல்லூரியில் தொழில்நெறி வழிகாட்டுதல் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கு நடத்திட முழு முனைப்புடன் செயல்பட்ட வேலைவாய்ப்புத்துறை கோவை மண்டல இணை இயக்குநர் அவர்களுக்கும் நாமக்கல் மாவட்ட வேலைவாய்ப்பு ஆளுநர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கு சிறப்புரை ஆற்ற உள்ள அனைத்து துறை அலுவலர்களுக்கும் எனது காலை வணக்கத்துடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொஞ்சம் மைக் அலர்ஜி, நான் மைக்ல பேசுறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுவேன். ஏன்னா நான் உங்களை மாதிரி வந்து காலேஜில் வந்து படிச்சதே கிடையாது. என்னோட குவாலிபிகேஷன் வெறும் 10th மட்டும்தான். எல்லாரும் திரும்பி பாக்குறீங்க, ஏன் அங்க திரும்பி பாக்காதீங்க, என்னையே பாருங்க. 10th ஜஸ்ட் பாஸ், ஒன்லி 50% மார்க் தான் நான் வந்து ஸ்கோர் பண்ணேன். இதனால பெருமையா உங்ககிட்ட ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம படிக்கிறதுக்கும் நம்ம அச்சீவ் பண்றதுக்கும் ரொம்ப கேப் இருக்கு. கோல்டு மெடலிஸ்ட் யாரும் எல்லாருமே வந்து ஒரு ஹையர் போஸ்ட்ல இருக்காங்கிறது நீங்க யாரோ நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் உங்க மனசுல, தப்பு. கோல்டு மெடலிஸ்ட் வாங்கினவங்க அவங்க ஸ்கில்ல அவங்க வாங்கியிருக்கிறாங்க. லாஸ்ட் பெஞ்சில் உட்கார்ந்துருக்க எல்லாமே நம்ம வந்து ஸ்கூல்ல டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னு கலிசடி எல்லாத்துக்கும் பின்னாடி உட்கார வச்சிருக்க பாடி மாங்க. அந்த மாதிரி பின்னாடி உள்ள பெஞ்சில் உட்கார்ந்துட்டு தான் வெளியே வந்து நான் ஸ்கூல்ல இருந்து வெளியே வரும்போது. ஏன்னா சில சுச்சுவேஷன் எல்லாருமே பிறக்கும் போதே வந்து மூளை இல்லாதவர்களாக இல்ல அறிவாளியாக பிறக்கிறது கிடையாது. அவங்களோட சூழ்நிலை, அவங்க வளர்ந்து வந்த விதம், அவங்களோட சுற்றுப்புறம், இது எல்லாம் தான் ஒருத்தரை வந்து நல்ல முறையாகவும் கொண்டு வருது, தீய வழியிலையும் கொண்டு சேர்த்துறது. அதுக்காக எனக்கு படிப்பு வரல, எனக்கு ஞாபக சக்தி இல்லை, எவ்வளவுதான் எனக்கு சொல்லி கொடுத்தாலும் மூளையில ஏறல, அதனால என்னால ஒன்னும் அச்சீவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு யாராவது நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா முதல்ல அதை தூக்கி நீங்க வெளியே போட்டு முடியும். நம்ம எல்லாராலையும் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். ஏன் உங்களுக்கு பிடிச்ச கிரிக்கெட் பிளேயர் சச்சின் டெண்டுல்கர் 10th ஃபெயில் தானே, ஃபெயிலா இல்லையா? எத்தனை பேருக்கு தெரியாது கையை தூக்குங்க, எல்லாருக்குமே தெரியும் இந்த விஷயம். வேர்ல்டுல நம்பர் 1 கிரிக்கெட் பேட்ஸ்மேன் எப்படி வந்தார் அவர்? அவரோட முயற்சி.
என்னோட குடும்ப சூழ்நிலை காரணமாக என்னால படிக்க முடியல என்ன நானே டெவலப் பண்ண முடியல எதையும் நான் அச்சீவ் பண்ண முடியலன்னு சொல்றது எல்லாமே தவறு தோனி எந்த ஃபேமிலியில இருந்து வந்தார் ஏன்னா உங்களுக்கு பிடிச்சது இல்லையா கொண்டு போறேன் ஏன்னா கிரிக்கெட் எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு பிடிக்காது கிரிக்கெட் கொஞ்சம் பெர்சன்டேஜ் தான் இல்லை ஆனா மற்ற எல்லாருக்குமே கிரிக்கெட் பிடிக்கும் இதே இது பாய்ஸா இருந்தீங்கன்னா எல்லாருமே வந்து யாருமே கை தூக்கி இருக்க மாட்டாங்க எல்லாருக்குமே கிரிக்கெட் பிடிக்கும் நீங்க பாதி பேரை வந்து மேட்ச் பாக்குறது இல்ல இல்லைன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக பார்க்காம இருக்கலாம் தோனி நம்மள மாதிரி ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து வந்தவர் தான் நம்ம இந்தியாவோட கேப்டனா இருந்துட்டு நல்ல ஒரு பேர் வாங்கிட்டு இருக்கிறார் அத மாதிரிதான் நம்ம வந்து நமக்குள்ள எங்க திறமை இருக்கிறது இருக்குங்கிறத நம்ம வந்து முதல்ல ஜஸ்டிஃபை பண்ணணும் எப்போ நமக்குள்ள என்ன திறமை இருக்குங்கிறது உங்களால கண்டுபிடிக்க முடியுதோ அப்போதான் வந்து நீங்க வந்து நம்ம எப்படி முன்னேறணுங்கிற ஒரு திங்கிங்க்கு நீங்க போவீங்க அத நீங்க வந்து ஃபர்ஸ்ட்ல ஜஸ்டிஃபை பண்ணணும் எல்லார்ட்டையும் ஏதாவது ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கும் உங்க பேராசிரியர் எல்லாமே இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க திறமை இல்லாத ஒரு மாணவர்களே கிடையாது இளைஞர்களே கிடையாது மனிதர்களே கிடையாது எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்கு பட் எந்த இது திறமை இருக்குதுங்கிறத நாம முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில நாம எப்படி முன்னேறணுங்கிறத நம்ம ஒரு வழியை தேடுறதுக்கு அது ஒரு வழிகாட்டலா இருக்கு நாம எதுக்காக படிக்கிறோம் உடனே எல்லாரும் சொல்லுவீங்க நான் வேலைக்கு போறதுக்காக தான் படிக்கிறோம் அப்படின்னு நீங்க படிக்கிறதுக்கும் ஒரு வேலைக்கு வேலை வாங்குறதுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் நம்ம கோவை மண்டல இணையக்கணும் மேடம் வந்து எம்எஸ்சி மைக்ரோ பயாலஜி டிபார்ட்மெண்ட்ல படிச்சவங்க ஆனா அவங்க இப்ப வேலை பார்க்கறது அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா மேடம் எதுவுமே இல்லை பாருங்க அதுக்கு எதுக்கு எந்த சம்மந்தமே இல்லை நீங்க படிக்கிறதெல்லாம் ஒரு நாலேஜ் அச்சீவ்மெண்ட் மட்டும்தான் அது நீங்க எந்த ஒரு சைடுல இருந்தாலும் நீங்க வந்து அச்சீவ் பண்ணிக்கலாம் படிக்காதவங்களே ஸ்கூல் போகாதவங்களே அழகா இங்கிலீஷ் பேசுறாங்க கேட்டிருக்கீங்களா கேட்டிருக்கிறீங்க ஆனா நம்மளால இங்கிலீஷ் பேச முடியல காரணம் நம்ம எல்லாரும் சொல்லி எங்க படிக்க வைக்கல வீட்டுல எங்க வீட்டுல யாருமே இங்கிலீஷ் பேசல அதனால எனக்கு இங்கிலீஷ் வரது அப்ப படிக்காதவர் எப்படி பேசினாரு அவரால் பேச முடியும் அப்படின்னா படிச்சு எழுந்தவர் உங்களாலையும் கண்டிப்பாக பேச முடியும் ராணுவ வேலைங்கிறது ஒரு சேவை ஒரு பெரிய சேவை அந்த ராணுவத்தோட சேவை இருக்கிறதுனாலதான் இந்த 130 கோடி மக்களும் நிம்மதியா வந்து நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோங்க அந்த ராணுவ சேவைக்கு நீங்க ஒரு வேலை அப்படிங்கிறதுக்கு போக முன்னாடி அதுல என்னென்ன பயன்கள் இருக்கிறதுங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த ராணுவத்தை நம்ம சேர்ந்ததா வேண்டாமாங்கிற ஒரு ஆர்வம் ஒரு முயற்சிங்கிறத நம்ம வந்து ரிசைட் பண்ண முடியும் இன்னைக்கு கவர்மெண்ட் ஜாப்ல எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குமே பென்ஷன் கிடையாது அது சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி முன்னாடி இருந்த பென்ஷன் எல்லாத்தையும் வந்து இப்போ சிபிஎஸ் சிஸ்டமா மாத்திட்டாங்க பென்ஷன் இல்லை சிபிஎஸ் சிஸ்டம்ங்கிறது நம்மகிட்டே பிடிச்சு நமக்கே வந்து அது திரும்ப கொடுக்கிற ஒரு சிஸ்டம் ஆனா டிஃபென்ஸ் சர்வீஸுக்கு மட்டும்தான் இது வரைக்கும் பென்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க 2003 அப்புறம் சிவில் சர்வீசஸ்க்கு பென்ஷன் கிடையாது ஆனா டிஃபென்ஸ் சர்வீஸுக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த பென்ஷன் நிப்பாட்டுறதுக்கு எந்த ப்ரொபோசலுமே கிடையாது இது கண்டிப்பா லைஃப் லாங்கா போய்கிட்டே இருக்கும் நம்பர் ஒன் ரெண்டாவது சேலரி வேலைக்கு போனாலும் நமக்கு நல்ல சம்பளம் வேணும் எல்லாரும் எதிர்பார்க்கறது தானே இது நல்ல சம்பளம் வேணும்னா நம்ம ரொம்ப படிக்கணும் ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னா தான் நமக்கு நல்ல சம்பளம் கிடைக்கணும் நம்ம நிறைய பேர் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இப்ப நம்ம மேடையில் இருக்கிற டெப்டி கலெக்டர் கௌசல்யா மேடம் வாங்குற சம்பளம் மிலிட்டரியில ஒரு சிப்பாய் அலோன்சஸோட சேர்ந்து வாங்குறாங்க ஒரு டெப்டி கலெக்டர் கேரக்டர்ல ஒருத்தர் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா அந்த ஸ்கேல் அவங்களுக்கு பேசிக் பே கம்மியா இருக்கலாம் பட் அலோன்சஸ் எல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது இவங்களுக்கு ஈக்குவல் ஆகும் அவர் பீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது கொஞ்சம் கம்மியா வாங்கலாம் இதாவது ஃபீல்டு ஹையர் ஆல்டிடியூட் போகும்போது அவங்கள விட அதிகமாகவே வாங்கும் இது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பிக்னிக் எல்லாருக்கும் பிடிக்குமா காலேஜ்ல இருந்து பிக்னிக் எல்லாம் கூட்டிட்டு போறாங்களா கூட்டிட்டு போறாங்க
ஓகே ஒரு மெயினான அந்த ஹில் ஸ்டேஷன் போவீங்க இல்ல ஏதாவது பாப்புலரான பிளேஸுக்கு வந்து பிக்னிக் போவீங்க ஆனா அந்த சர்வீஸே டிஃபென்ஸ் சர்வீஸே ஒரு பிக்னிக் மாதிரி தான் வேர்ல்டுல லோவஸ்ட் டெம்பரேச்சர் நம்ம சியாச்சன் கிளேசியர் அங்க நான் சர்வீஸ் பண்ணிட்டேன் வேர்ல்டு ஹையஸ்ட் டெம்பரேச்சர் இத்தோப்பியா கண்ட்ரில பாடாங்கிற ஒரு இடம் மீன் சீ லெவல் இருந்து 150 மீட்டர் டெப்த்ல இருக்குது அதோட டெம்பரேச்சர் 150 டிகிரி ஃபாரன்ஹீட் விட கிராஸ் ஆகும் அங்க நம்ம ஹெலிகாப்டர்ல போய் தான் மேக்சிமம் இறங்குவோம் இறங்குற உடனே அந்த கண்டினியஸ் ஏசி கண்டினியஸ் இருக்கும் அதுக்குள்ள போய் ஓடி போய் உட்காருவோம் அந்த மாதிரி ஒரு டெம்பரேச்சர் அங்க இருக்கும் அங்கேயும் மக்கள் செருப்பு போடாம ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்தையும் என்னால பார்க்க முடிஞ்சது இது எப்படி பார்க்க முடிஞ்சதுன்னா ஒரே ஒண்ணுதான் டிஃபென்ஸ் சர்வீசஸ் சென்டர்னால நமக்கு பக்கத்துல டூரிஸ்ட் பிளேஸ் நம்ம எங்க போவோம் சேலம் பக்கத்துல ஏற்காடு போகலாம் பக்கத்துல கொடைக்கானல் ஊட்டி ஹில் ஸ்டேஷன் போனதா இருந்தா நம்ம அதிகபட்சமா இங்க பக்கத்துல போவோம் கொஞ்சம் பைனான்சியல் சவுண்டா இருக்கிற ஃபேமிலி இருந்து வந்தவங்க வேணா நம்ம ஃபேமிலியா டூரா வந்து கொஞ்சம் பெரிய இடங்கள்ல போகலாம் சிம்லா வரைக்கும் வேற போயிட்டு வரலாம் ஆனா அவங்களால சியாச்சன் கிளேசியர் ஒரு காலமும் பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது காஷ்மீர் காஷ்மீர் வேலி வந்து வெள்ளிலேயும் கொஞ்சம் பேர் போன இடம் அங்க நம்மளால டூர் போக முடியல ஆனா டிஃபென்ஸ் சர்வீஸ் சேர்ந்த காஷ்மீரை வந்து ஃபுல்லாவே காலாலேயே சுத்தி பார்க்கலாம் வாகனத்தை விட்டுருங்க நீங்க காலாலேயே சுத்தி பார்க்கலாம் அப்ப நம்ம காஷ்மீரோட இயற்கையை வந்து ரசிக்கிறதுக்கு நமக்கு இந்த ராணுவ பணி இதுல சேர்றதுனால நமக்கு வந்து ஒரு பயம் கிடைக்கும் அண்டார்டிகா கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் அண்டார்டிகா நம்ம யாருமே போய் பார்த்ததில்லை இந்த நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு முன்னாள் படை வீரர் அண்டார்டிகா சர்வீஸ்ல இருக்கும்போது 4 முறையும் சர்வீஸ் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் 3 முறையும் அண்டார்டிகாவுக்கு போயிட்டு வந்திருக்கிறார் ஒரு ரிசர்ச் டீம் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை போகும் கிட்டத்தட்ட ஒரு 9 to 12 மாசம் வரைக்கும் அண்டார்டிகாவில் இருக்கும் அந்த ரிசர்ச் டீம்ல இன்னைக்கும் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் போயிட்டு இருக்கிறார் இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்துருப்போமா பார்த்ததே கிடையாது ஆனா அவரு அந்த வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா ராணுவ பணியினாலதான் கிடைச்சது பாதி பேர் நம்ம பிளைட்ல ஏறி இருக்க மாட்டோம் பாதி பேர் ஃபாரின் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியா கிடைச்சிருக்கும் ஆனா மிலிட்டரி சர்வீஸ்ல சேர்ந்தா யுஎன் பீஸ் கீப்பிங் போர்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைதி படையில வந்து நம்ம மிலிட்டரியில இருந்தே அனுப்பிட்டு இருக்காங்க ரெகுலரா போய்கிட்டு இருக்கோம் நிறைய கண்ட்ரீஸ் எங்கெல்லாம் வந்து ப்ராப்ளம் இருக்கோ அங்கெல்லாம் யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் வந்து இன்வால்வ் ஆகுதோ அங்கெல்லாம் பீஸ் கீப்பிங் போர்ஸ் கண்டிப்பாக போகும் அங்கெல்லாம் வந்து ராணுவம் நம்ம இந்திய ராணுவம் வந்து போய்கிட்டு இருக்கு அப்ப இதெல்லாம் நமக்கு வந்து கிடைக்கிற வாய்ப்புகள் பிக்னிக் நீங்க பிக்னிக்காவே நினைச்சுக்கிறீங்க வித் சேலரி உங்க செலவு எல்லாமே ராணுவம் ஏத்துக்கிறது சம்பளம் கொடுக்குறது இங்க கொடுக்குற சம்பளத்தோடு சேர்த்து யுஎன் சம்பளமும் சேர்த்து கொடுக்குது ரெண்டு சம்பளம் யுஎன் சம்பளம் மினிமம் வந்து இப்போதைக்கு மினிமம் 1 lakh பர் மந்த் சிப்பாய் நான் லோவஸ்ட் ஸ்கேல சொல்றேன் அப்ப மேக்சிமம் எவ்வளவு இருக்குன்னு நீங்க பாத்துக்கிட்டீங்க எல்லாமே யுஎஸ் டாலர்ல வந்து கொடுப்பாங்க அப்ப இதெல்லாம் வந்து நமக்கு பிக்னிக்கும் கிடைக்குது பணமும் கிடைக்குது ஒரு சர்வீஸாவும் நம்ம இருக்கிறோம் ஒரு வேலை வாய்ப்பு இதுவும் கிடைக்குது அடுத்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் எல்லாருக்குமே வந்து விளையாட்டுல வந்து ஆர்வம் அதிகமாவே இருக்கும் இன்னைக்கு வர குழந்தைங்களுக்கு நமக்கு விளையாடுறதுக்கு சான்ஸ் நம்ம கொடுக்கறதே இல்லை யாருக்குமே எல்லாமே படிப்பு படிப்பு ஸ்கூலு போகணும் எல்லாமே வந்து மெஷின் லைஃபா மாறிக்கிட்டே போயிருக்கு ஆனா குழந்தைகளுக்கு ரொம்பவே அதிகமா பிடிச்சது விளையாட்டு தான் படிப்பை விட அதிகமா பிடிக்கிறது விளையாட்டு ஆனா விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல அவருக்கு ராணுவத்தில் சேர்ந்ததுல இருந்து வெளியே வர்றது வரைக்கும் அவருக்கு ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ்லயும் வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது கட்டாயமாக விளையாடுவதற்கு அவரை வந்து கட்டாயப்படுத்தவும் கொடுக்கிறது ஏன்னா அது ஒரு பொழுதுபோக்கு அது ஒரு டீம் ஸ்பிரிட் அது ஒரு எனர்ஜெட்டிக் பிசிக்கல் ட்ரைனிங் ஒருத்தரை நம்ம ஓட சொன்னா
சாதாரண ஓடுறதுக்குன்னா அவர் பின்னாடியே வந்து ட்ரைனிங்ல கம்பு எடுத்துட்டு வரட்டே இருப்பாங்க அப்படின்னா தான் அவர் ஓடுவார் இதே ஸ்போர்ட்ஸ்ல ஒரு பேஸ்கெட் பால் பிளேயரா வச்சுக்கிட்டாங்க அவர் பேஸ்கெட் பால் விளையாடுறாரு அந்த பந்து ஓடுதுன்னா அந்த பந்துக்கு பின்னாடி அவர் ஓடுவார் பேஸ்கெட் பால் மொத்தமே 40 நிமிஷம் கேம் தான் அந்த 40 நிமிஷத்துல ஒரு பிளேயர் ஓடுன ஸ்டெப்ஸ கவுண்ட் பண்ணி கால்குலேட் பண்ணதுல 40 நிமிஷத்துல 36 கிலோமீட்டர் ஓடி இருக்கிறதா ரெக்கார்டு நீங்க 1 நிமிஷத்துல 1 கிலோமீட்டர் யாராலையும் ஓட முடியுமா கண்டிப்பா முடியாது ஆனா 1 நிமிஷத்துக்கு 1 கிலோமீட்டரோட ஜாஸ்தியாவே வந்து அந்த கேம்ஸ்ல ஓடி இருக்கிறாங்க அப்படி அப்படின்னா அந்த ஸ்போர்ட்ஸோட ஸ்பிரிட் அது தனிநபரா வந்து ஒரு விளையாட்டை வந்து இண்டிவிஜுவல் கேம்ஸ் தனியா இருக்குது ஓகே பட் டீம் ஸ்பிரிட்ல உள்ளது வந்து ஒரு வாலிபாலோ ஃபுட்பாலோ இல்ல பேஸ்கெட் பால் ஹேண்ட்பால் எதுவா இருந்தாலும் தனிநபரா வந்து விளையாட முடியாது அது ஒரு டீமா தான் விளையாட முடியும் அப்ப என்ன ஆகும் அந்த டீமோட கோஆர்டினேஷன் கோஆபரேஷன் ஸ்பிரிட் இதெல்லாமே வந்து அவங்களுக்கு கத்துக் கொடுக்கு ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ்ல ஒலிம்பிக் வரைக்கும் போகிறதுக்கு இந்த டிஃபென்ஸ் வந்து வாய்ப்பு கொடுக்கு ஷூட்டிங்ல வந்து கோல்டு மெடலிஸ்ட் வாங்கினவர் வந்து டிஃபென்ஸ் ஆபீசர் தெரியும் இல்லையா எல்லாருக்கும் தெரியும் நிறைய மெடல்ஸ் டிஃபென்ஸ் பர்சனுக்கு வாய்ப்பு அதிகமா கிடைக்குது இன்னைக்கு வந்து ரெஸ்லிங்ல போயிருக்கிறாங்க பாக்ஸிங்ல போயிருக்கிறாங்க ஷூட்டிங்ல போயிட்டு இருக்கிறாங்க இதெல்லாமே வந்து நம்ம மெடலிஸ்ட் சாரி கோல்டன் மெடல் சொல்ல மெடலிஸ்ட் நம்ம பாத்தீங்கன்னா நிறைய மெடலிஸ்ட் வந்து டிஃபென்ஸ்ல ட்ரைனிங் பண்ணிட்டு தான் அதிகமா வெளியே போறாங்க அவ்வளவு வாய்ப்பு நமக்கு வந்து கிடைக்குது டிஃபென்ஸ் சர்வீஸ்ல அவ்வளவு வாய்ப்பு நமக்கு கிடைக்குது நீங்க டிஃபென்ஸ் சர்வீஸ் வந்து டிஃபென்ஸ் யூத்தா வச்சுக்கிட்டவங்க இருக்காங்க ஒரு மினிமம் சர்வீஸ் 15 இயர்ஸும் அதுக்கப்புறம் இந்த ப்ரொமோட்டிவ் ப்ரொமோஷன் ரேங்க் வைஸ் கொஞ்சம் கொஞ்சம் சர்வீஸ் லென்த் வந்து அதிகமாகவும் இருக்குது ஒருத்தர் பென்ஷன் வாங்கிட்டு வெளியே வரணும்னா 15 இயர்ஸ் சர்வீஸ் போதும் அது மேல அவர் ப்ரொமோஷன் வாங்கி இருந்தாருன்னா அவர் விருப்பப்பட்டாருன்னா சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் விருப்பம் இல்லைன்னா வெளியே வரலாம் ஒருத்தர் மிலிட்ரி சர்வீஸ் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமும் அவரையும் அவங்க குடும்ப அவர் குடும்பத்துல சார்ந்தோரையும் அவர் குழந்தைகளையும் அவங்கள பாதுகாக்கிறதுக்கு அவங்கள லுக் ஆஃப்டர் பண்றதுக்குன்னே தான் ஒரு டிபார்ட்மெண்ட் அதுதான் வந்து முன்னாள் படை வீரர் நலத்துறை சர்வீஸ் பண்ணும்போதும் அவருக்கு வந்து வேல்யூ இருக்குது எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது சர்வீஸ்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமும் லுக் ஆஃப்டர் பண்றதுக்கு ஒரு டிபார்ட்மெண்டே தனியாயிருக்கு அந்த அளவுக்கு வந்து நமக்கு சர்வீஸ் இருக்கு கவர்மெண்ட் அவ்வளவு எஃபெக்டிவா அவங்களை வந்து லுக் ஆஃப்டர் கேட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சர்வீஸ்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ஃப்ரீ ஃபுட் அண்ட் அகாமடேஷன் ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் ஃப்ரீ லீவ் நமக்கு தேவைப்பட்ட லீவ் வருஷத்துக்கு 2 மாசம் ஆனுவல் லீவ் 30 டேஸ் கேஷுவல் லீவ் இதெல்லாமே கிடைக்கும் இது போக மெடிக்கல் லீவ் தனி உடல்நலம் இதெல்லாம் அங்கேயே மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் இருக்குது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அவருக்கு ரெஸ்ட் தேவை அப்படின்னா டாக்டர் ஒபினியன் கொடுத்தாருன்னா அவருக்கு மெடிக்கல் லீவ் வந்து 4 வீக்ஸ்ல இருந்து 8 வீக்ஸ் வரைக்கும் கிடைக்குது இது எல்லாமே வந்து டிஃபென்ஸ் சர்வீஸ்ல நமக்கு கொடுக்கிற வெல்ஃபேர் பிளஸ் அந்த டிஃபென்ஸ் சர்வீஸ் பர்சனை எப்படி ஒரு கவர்மெண்ட் லுக் ஆஃப்டர் பண்ணணும் கேட்டாக் பண்ணணும்ங்கிறத ரொம்ப இன்டெப்த் அதை யோசிச்சு அதுக்கு உண்டான வழி வகை எல்லாருமே வகுத்து இன்னைக்கு செயல்பட்டு வர அதனால டிஃபென்ஸ் சர்வீஸ்ங்கிறது ஒரு நார்மல் சர்வீஸ் இல்ல இது வந்து சர்வீஸ் ஓரியன்ட் சேவை மனப்பான்மை தியாகங்கள் பல பல தியாகங்கள் செய்யறதுனால தான் நாம நிம்மதியா இன்னைக்கு இங்க உட்கார முடியுது நம்ம மாவட்டத்திலேயும் ஒரு 3 பேர் போர்ல உயிர் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க இந்த நாமக்கல் மாவட்டம் தனியா பிரிஞ்சதுக்கு அப்புறமே ஒருத்தர் போர்ல வந்து ஊனமுற்று இருக்கிறார் உயிர் தியாகம் பண்ணவங்களுக்கும் பண உதவிகள் நிறையவே பண்றாங்க அவங்க வீட்டில் ஒருத்தங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க அவங்களுக்கு அவர் என்ன சேலரி வாங்கிட்டு இருந்தாலும் அதே சேலரியை பென்ஷனாமே கொடுத்துட்டு இருக்காங்க லைஃப் லாங் அது அவங்க மதர் அவங்க ஒய்ஃப் மேரீடா இருந்தா ஒய்ஃப் அன்மேரீடா இருந்தா மதர் ஃபாதர் அவங்க லைஃப் லாங் லைவ்லிஹுட் தந்துக்கிட்டே இருக்கிறாங்க அதே மாதிரி அவங்க குழந்தைகளுக்கும் படிக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க ரிசர்வேஷன் கோட்டா
காலேஜ்ல சீட் வாங்குறதுக்கு தனியா உங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்குது. இது எல்லாமே வந்து டிஃபென்ஸ் சர்வீஸ் லுக் ஆஃப்டர் பண்றதுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு விதிமுறைகள். இது எல்லாமே வந்து பெனிஃபிட்ஸ் வந்து எவ்வளவு இருக்குது. அதனால ஒரு மிலிட்ரியில ஒரு தடவை நம்ம சேர்ந்துட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் நம்ம ஃபேமிலியோட லைஃப் செட்டில்டு. அவங்க வந்து எதுக்குமே கவலைப்பட வேண்டிய ஒரு இருக்காது. பட் அப்பார்ச்சுனேட்லி வார் வார் லைக் ஆபரேஷன் அந்த மாதிரி எது நடந்ததுன்னா நம்ம உயிர் தியாகம் செய்ததற்கும் தயார் நிலையில தான் நம்ம வந்து சேர்றோம், தயார்படுத்தப்படுகிறது. நம்ம யாருக்காக பண்றோம்? நம்ம நாட்டுக்காக, நம்ம மக்களுக்காக, நம்ம உறவினருக்காக, வேற யாருக்காக நம்ம அந்த தியாகம் பண்ணல. அதனால டிஃபென்ஸ்ல வந்து டிஃபென்ஸ்ல சேர்றது, டிஃபென்ஸ்ல உள்ள பெனிஃபிட்ஸ், டிஃபென்ஸ் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் நமக்குள்ள வேலை வாய்ப்புகளும் அதே மாதிரி அதிகமா இருக்கு. ரிசர்வேஷன் இருக்கு. ஒருத்தர் 15 வருஷம் சர்வீஸ் பண்றாருன்னா ஒரு 35 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள உள்ள வெளியே வந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலை வாய்ப்புக்கும் வழிவகுக்கப்படுகிறது. தமிழ்நாடு சர்வீஸ் கமிஷன்ல 5% குரூப் 4ல இருந்து குரூப் 2 வரைக்கும் இருக்குது. பேசிக் சர்வீஸ்ல 10% இருக்குது. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பேசிக்ல 20%, அதர்ஸ்ல 10% இருக்குது. ரயில்வேல ரிசர்வேஷன் இருக்குது. அதே மாதிரி அவங்களோட டிபெண்டன்ட்க்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கறதுல முன்னுரிமை தராங்க. வேலை வாய்ப்பு அலுவலர் மூலமாக முன்னுரிமை தராங்க. இப்போ வேலை வாய்ப்புங்கிறது வேலை வாய்ப்பு அலுவலகம் அப்படிங்கிற பெயரையே இப்ப மாத்திட்டாங்க. ஏன்னா அது முன்னாடி வேலை வாய்ப்பு மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் தொழில் நெறி வழிகாட்டும் மையம் அப்படிங்கிற மாதிரி பெயரையும் மாத்திட்டாங்க. எல்லாருக்குமே வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு என்னென்ன நமக்கு ட்ரைனிங் வேணுமோ ஃப்ரீயாவே தராங்க. முன்னாடி வந்து அவங்க ஸ்பான்சர்ஷிப் மட்டும்தான் வந்து அதிகமா பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ட்ரைனிங் கம்மியா இருந்துச்சு. இப்போ அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய நாமக்கல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆபீஸ் டைம் அந்த ஃப்ரீயா கோச்சிங் நடக்கிற நேரத்தில் ஆபீஸ் டைத்துல எல்லாம் டூ வீலர்ல வர்றதுக்கே சிரமமா இருக்கும். அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பஸ்ல இறங்கி நடந்து போயிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க விட்டு வெளியே போகும்போதும் நம்மளால டூ வீலர் போட்டிட்டு கூட போக முடியாது. அவ்வளவு ஸ்ட்ரென்த், அவ்வளவு ட்ரைனிங். நாமக்கல்ல வந்து நிறைய கோச்சிங் நடக்கும். எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்லயும் கொடுக்குறாங்க, அதே மாதிரி பிரைவேட் காலேஜஸ் பிரைவேட் இன்ஸ்டிடியூட்லயும் நிறைய கொடுக்குறாங்க. இது பார்ட் டைமாவும் கொடுக்குறாங்க, வீக்கெண்ட்லயும் கொடுக்குறாங்க, ரெகுலராகவும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நாம எப்போ ஒரு ஆம்பிஷன், ஒரு இன்ட்ரெஸ்ட், அதோட சேர்த்து முயற்சி நம்மகிட்ட நம்மளை வளர்த்துக்கிடுறோமோ உருவாக்கிக்கிடுறோமோ கண்டிப்பா நமக்கு வந்து வேலை வாய்ப்பு உறுதி. ஸ்கில் டெவலப்மெண்ட் கண்டிப்பா வேணும். லாஸ்ட் வீக் நான் ஒரு என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தேன். கரூர் கார்மெண்ட் ஃபேக்டரியில அவர் ஏதோ விசிட்டுக்காக போயிருந்தார் சர்ச்சையில. அங்க வேலை பார்க்கறவங்க எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. யாருக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அது பெர்ஃபெக்டா பாக்கிறாங்க. அவங்களுக்கும் அசிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. யாரோட வேலை, யாரோட ஸ்கில் ஹை லெவல் இருக்குதோ அவங்களுக்கு சேலரியும் ரொம்ப ஹையா கொடுக்குறாங்க. மற்ற அசிஸ்டன்ட் ஸ்கில் டெவலப் ஆகிட்டு இருந்தானே அவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்துறாங்க. யாருக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் இல்லையோ அவங்க அதே லெவல்லயே வேலை பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறாங்க. நார்மலா ஸ்கில் யாருக்கு அதிகமா இருக்குதோ, ஸ்கில் டெவலப் பண்ணிருக்கிறாங்களோ அவங்களுக்கு 40,000 to 1,00,000 வரைக்கும் சாதாரண ஒரு கவர்மெண்ட்ல சேலரி கொடுக்குறாங்க. அப்படின்னா நமக்கு திறமைக்கு மட்டும்தான் மதிப்புங்கிறத நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதனால நம்ம திறமையை கண்டிப்பா வளர்த்துக்கணும். திறமையை வளர்க்கறதுக்கு நமக்கு கண்டிப்பா ஆர்வம் வேணும், முயற்சி வேணும். நீங்க இந்த ஆர்வம் முயற்சி இருந்தா கண்டிப்பா உங்க திறமையை வளர்த்துக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறது கிடைக்கும். அப்படி வேலை வாய்ப்பு கிடைக்காதா நிறைய தொழில் செய்ததை பத்தி உங்களுக்கு அடுத்த அந்த மாவட்ட தொழில் மையத்திலிருந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. அதையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணி நீங்க ஒரு தொழில் அதிபராக கூட ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அடுத்து நம்ம ராணுவத்தை சேர்றதை பத்தி நம்ம அந்த டாபிக் வரலாம். ராணுவத்தில் சேர்றது வந்து 3 ஸ்டேஜில் சேரலாம். 1 சிப்பாய் லெவல், 2 நான் கமிஷன் ஆபீசர் ஆர் ஜூனியர் கமிஷன் ஆபீசர் லெவல், 3 கமிஷன் ஆபீசர் லெவல். சிப்பாய் லெவல்ங்கிறது லோயர் கேடர். அதுல இதுவரைக்கும் வந்து
பாய்ஸ் மட்டும் தான் சேர்த்துட்டு இருக்காங்க ஆனா ப்ரோபோசல் போய்கிட்டு இருக்குது ஜெயில் செய்யும் சிப்பாய் லெவல்ல சேர்க்கிறதுக்கு அந்த ட்ரையல் பேசிஸ்ல பிஎஸ்எஃப்ல போஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இரண்டாவது நான் கமிஷன் ஆபீசர் ஜூனியர் கமிஷன் ஆபீசர் இதுல மேக்ஸிமம் டெக்னிக்கல் கோர்ஸ் படிச்சவங்க பிளஸ் டீச்சர்ஸ் ரிலீஜியஸ் டீச்சர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் பிஎட் படிச்சவங்களுக்கு டைரக்டா ஜூனியர் கமிஷன் ஆபீசர் கேடர்ல என்ட்ரிக்கு மூணு டிபார்ட்மெண்ட் ஆர்மி நேவி ஏர்போர்ஸ் மூணுலயுமே கொடுத்துருக்காங்க இதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இதோட செலக்ஷன்ல தான் நம்ம கோவை மண்டல வேலை வாய்ப்பு இணைய இயக்குநர்கள் அந்த கலந்துக்கிட்டாங்கிறத உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்தாக கமிஷன் ஆபீசர் கமிஷன் ஆபீசர்ங்கிறது நிறைய வெரைட்டி இருக்கு நீங்க டுவெல்த் முடிக்கும் போதே முடிச்ச உடனே அல்லது டுவெல்த் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கும் போதே நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி த்ரூவா இந்த செலக்ஷன் நடக்கும் இதுக்கு குவாலிபிகேஷனே வெறும் டுவெல்த் தான் நீங்க டுவெல்த் படிக்கும் போது அப்ளை பண்ணிட்டா நீங்க அந்த என்ட்ரி வரும்போது நீங்க டுவெல்த் முடிச்சிருக்கணும் வருஷத்துல ரெண்டு தடவை கால் ஃபார் பண்ணுவாங்க யூபிஎஸ்சி த்ரூவா இதுக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க டுவெல்த் படிச்சவங்க இது அப்ளை பண்ணலாம் ரெண்டாவது டுவெல்த் படிச்சவங்க டெக்னிக்கல் குரூப்லயும் இதே மாதிரி என்ட்ரி பண்ணலாம் டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம் நம்மள இருக்குது அதுல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இந்த மூணு கண்டிப்பா இருக்கணும் அதுல வந்து என்ட்ரிஸ் இருக்குது உமன்ஸுக்கும் அதுல இருக்கு நெக்ஸ்ட் கிராஜுவேஷன் கிராஜுவேஷன் லெவல்லையும் உங்களுக்கு உமன்ஸுக்கு என்ட்ரிஸ் இருக்குது அதுல ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஒன்னு தனியா இருக்குது அதுக்கப்புறம் டெக்னிக்கல் என்ட்ரிஸும் தனியா இருக்குது பிஇ முடிச்சவங்களும் டெக்னிக்கல் என்ட்ரிஸ்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டே அப்ளை பண்ணலாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறவங்களும் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் வந்து அப்ளை பண்ணலாம் இல்ல கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமும் அப்ளை பண்ணலாம் இதோட ஃபுல் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு உங்க காலேஜுக்கு நான் வந்து சாஃப்ட்வேரா கொடுத்துட்டு போறேன் நீங்க அதை வாட்ச் பண்ணிக்கலாம் ஃபுல் டீடைல்ஸ் என்னென்ன வேணுங்கிறது அதுல தெளிவா சொல்லியிருக்கிறாங்க இது போக டுவெல்த்ல பயாலஜி குரூப் எடுத்தவங்க இல்ல நர்சிங் குரூப் எடுத்தவங்க மிலிட்டரி நர்சிங் சர்வீஸ்ங்கிறதுல உமன்ஸ் வந்து அந்த என்ட்ரி ஸ்கீம் இருக்கும் இதுவும் ஆபீசர்ஸ் கேடர் மிலிட்டரி நர்சிங் சர்வீஸ்ங்கிறதும் ஆபீசர் கேடர் தான் லோயர் கேடர் கிடையாது அவங்க ஸ்கேல் ஃபுல்லாவே ஆபீசர்ஸ் என்ன ஆபீசர்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கோ அது ஃபுல்லாவே அந்த மிலிட்டரி நர்சிங் சர்வீஸ்க்கும் கிடைக்கும் அதாவது நர்சிங் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சவங்களும் எம்என்எஸ்ல ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஆபீசராகவும் போகலாம் அதுக்கும் அதுல நிறைய வாய்ப்புகள் இருக்குது நீங்க அப்ளை பண்ணலாம் இதோட கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சாஃப்ட்வேரா உங்களுக்கு கொடுத்துறேன் அப்படி இல்லைன்னா நீங்களே வெப்சைட்லயும் எடுத்துக்கலாம் மூணு இந்தியன் ஆர்மி இந்தியன் நேவி இந்தியன் ஏர்போர்ஸ் மூணுக்குமே தனித்தனியா வெப்சைட் இருக்கு ஜாயின் இந்தியன் ஆர்மி ஜாயின் இந்தியன் ஏர்போர்ஸ் ஜாயின் நவசேனா நவசேனாங்கிறது ஹிந்தி வேர்டு அது இந்தியன் நேவிய நவசேனா சொல்லிட்டு அவங்க நேம் வச்சிருக்காங்க இந்த மூணு வெப்சைட்லயுமே இந்த மூணு கோர்சஸுக்கு உள்ள ஃபுல் டீடைல்ஸ் என்னென்ன உங்களுக்கு குவாலிபிகேஷன் தேவை என்ன ஏஜ் லிமிட்டு எப்படிலாம் டெஸ்ட் வைப்பாங்க என்னென்ன டெஸ்ட் வைப்பாங்க பிசிக்கல் டெஸ்ட் என்ன இருக்கும் கடைசியா இன்டர்வியூ எங்க நடக்கும் இது எல்லா டீடைல்ஸும் அதுல இருக்கு இதுல மெயின் வந்து சர்வீஸ் செலக்ஷன் போர்ட் இன்டர்வியூ அந்த இன்டர்வியூ வந்து அஞ்சு நாள் டெஸ்ட் எடுப்பாங்க அந்த சர்வீஸ் செலக்ஷன் போர்டு இன்டர்வியூ தான் மெயினான விஷயங்கள் ஏன்னா ரிட்டன் எக்ஸாம் நம்ம எல்லாருமே பாஸ் பண்ணிடுவோம் எக்ஸாம் ஹிந்தி அல்லது இங்கிலீஷ் இந்த ரெண்டு லாங்குவேஜ்ல மட்டும்தான் நடக்கும் அதே மாதிரி இன்டர்வியூவும் இங்கிலீஷ்லயும் ஹிந்திலையும் கான்டாக்ட் பண்ணலாம் நமக்கு ஹிந்தி ப்ராப்ளம் ஏன்னா மதர் லாங்குவேஜ் இல்லாதனால அதை ஃப்ளூவெண்டா பேச முடியாது நமக்கு மதர் லாங்குவேஜ் தமிழ் தமிழ்ல நமக்கு வந்து டெஸ்ட் கிடையாது இன்டர்வியூ கிடையாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் இங்கிலீஷ் மொழி தான் சூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கிலீஷ் நாலேஜ் நம்ம வளர்த்துக்கணும் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்டா பேச தெரியணும் ஒன்னு இங்கிலீஷ் நாலேஜ் வளர்த்துக்கணும் ரெண்டாவது உங்க ஸ்கில் என்ன நீங்க உங்க ஸ்கில் இருக்குதோ அதை நீங்க டெவலப் பண்ணிக்கணும் மூணாவது லீடர்ஷிப் ஒரு லீடர்ஷிப்புக்கு என்ன குவாலிட்டி வேணுங்கிறத நீங்க அச்சீவ் பண்ணி வச்சுக்கணும் இந்த மூணு இருந்தாலே உங்களுக்கு எஸ்எஸ்பி இன்டர்வியூ கிராஸ் பண்றதுல சிரமங்கள் அதிகம் வராது அதனால நீங்க இதுக்கெல்லாம் வந்து
உங்களை தயார்படுத்திக்கிட்டு நீங்க டிஃபென்ஸ் சர்வீஸுக்கு கண்டிப்பா சேரணும். இதுக்கு வேற ஏதாவது உங்களுக்கு வழிகாட்டுதல் தேவைப்பட்டா நீங்க கண்டிப்பா எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். நாங்க உங்களுக்கு அதுக்கு உண்டான வழிகாட்டுதல், அதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம். ஏதாவது நீங்க கோச்சிங் போகணும்னு நினைச்சா கூட நாங்க உங்களுக்கு கோச்சிங்க்கு ஏற்பாடு பண்ணி தரோம். ஏதாவது டிஃபென்ஸ் சர்வீஸ் பத்தி நீங்க ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? டீட்டெயிலா உங்களுக்கு பிரீஃப் பண்ணனா கொஞ்சம் லாங் டைம், ஒரு எனக்கு மட்டுமே ஒரு 2 hours ஆக வேணும். நீங்க கண்டிப்பா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. எங்க ஆபீஸ் வந்து நாமக்கல்ல மோகனூர் ரோட்ல ஜிஹெச் கேக்குதாப்ல வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் இருக்கு, அதுக்கு பின்னாடி அதே காம்ப்ளெக்ஸ் தான் இருக்குது. நீங்க எப்ப வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். ஆபீஸோட போன் நம்பர் வேணா நோட் பண்ணிக்கிறீங்க? 04 04286 233 079 233 079. இது லேண்ட்லைன் நம்பர். மொபைல் நம்பர் வேணாலும் நான் தரேன், நோட் பண்ணிக்கிடுங்க. 944 23 55 868. நீங்க இதை பத்தி ஏதோ எந்த கேள்வினாலும் எந்த நேரத்தில் வேணாலும் எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். உங்களுக்கு கண்டிப்பா அந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்கும், அந்த வழிகாட்டுதல் கிடைக்கும். உங்களுக்கு மெட்டீரியல் எங்க இருந்து கிடைக்கும் உங்களுக்கு நாங்க சொல்லிடுவோம். இந்த கருத்தரங்கில் பேச வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றியை தெரிந்து கொள்கிறேன். பல புது புது செய்திகளுடன் உரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக, வெற்றியை விட தோல்விக்கு பலம் அதிகம், வெற்றி சிரித்து மகிழ வைக்கும், தோல்வி சிந்தித்து வாழ வைக்கும் என்பதற்கிணங்க கடன் வசதி அளிப்பு மாவட்ட தொழில் மையம் மேலாளர் வி வசந்த சகுந்தலா அவர்களை சுயவேலை வாய்ப்பு திட்டங்கள் பற்றி உரைக்க அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் லிஸ்ட்ல இல்ல, அதனால பேர்ல தவறா சொல்றாங்க, பரவாயில்ல. என்னுடைய பேர் வி சகுந்தலா, வி மெக்கானிக்கல் இன்ஜினியர். சரிங்களா, மெக்கானிக்கலா அப்படின்னு சம்திங் டிஃப்ரெண்ட் இல்லையா? எனக்கு எப்பவுமே பெண்களுக்கு மத்தியில பேசுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பெண்கள் வீட்டின் கண்கள் மட்டும் இல்ல, நாட்டின் கண்கள் இல்லையா? நம்ம கூட ஒரு மெசேஜ் கொடுத்தா என்ன பண்ணுவோம்? சீக்கிரமா ஸ்ப்ரெட் பண்ணுவோம். டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இஸ் வெரி ஹை ஸ்பீடு. சோ நம்ம யாரை டார்கெட் பண்ணி விஷயம் கொடுக்கணும்? பெண்களை டார்கெட் பண்ணி விஷயம் கொடுக்கணும். இஸ் இட் நாட்? நம்ம எப்படி எந்த ஆஸ்பெக்ட்ல எடுத்துக்கிறோமோ அந்த ஆஸ்பெக்ட்ல தான் நமக்கு நல்லதை வச்சுக்கணும், கெட்டதை வச்சுக்கணும். நான் இப்படிதான் எடுத்துப்பேன். எப்பவுமே பெண்களுக்கு விஷயங்களை கொடுங்கள். அவங்கள அவங்களுடைய குடும்பத்தையும் மேல மட்டும் இல்லாம சந்ததி இருக்கிற எல்லாமே பண்ணி. சோ இட்ஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் டேட்டாஸ், கன்வர்ஷன் ஆஃப் டேட்டாஸ், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டேட்டாஸ் இன் இப்ப இருக்கிற ரீசன்ட் டேஸ்ல எல்லாம் இப்போ நீங்க கையிலேயே வச்சு டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க. நாங்களாம் முதல்ல பக்கத்து வீட்டு போய் டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய வேலை இருந்தது. அந்த வேலை இப்போ உங்களுக்கு ரொம்ப மிச்சம். சரியா, நான் இயக்குனர் டெப்டி டைரக்டர் அப்படின்றது என்னோட பேஸ்டிங் பேரு. நான் வந்து பி மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சு சர்வீஸ் பார்த்து 22 வருஷம் ஆச்சு. என்ன மாதிரி சர்வீஸ்? ஆண்கள் செய்யக்கூடிய வேலைக்கு வந்திருக்கிற ஒரு பெண். சரியா, எப்படி உங்க முன்னால் அங்க இருந்து இங்கே வந்திருக்க முடியும்? அது எப்படி? அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொஞ்சம் சொன்னாலே இட்ஸ் வுட் பி அ மோட்டிவேஷனல் ஸ்பீச். அதனாலதான் உங்ககிட்ட பேசுறது எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். மோட்டிவேஷன் பண்ணதுக்கு ஆள் இல்லாதனாலேயே வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாம போயிருது. அதுதான் நம்ம சக்சஸ் ஆகாம போறதுக்கு காரணம். நமக்கு விஷயங்கள் தெரியலன்றது சொல்லவே முடியாது. நிறைய படிச்ச பட்டதாரிகள் எல்லாம் நிறைய இருக்காங்க, சக்சஸ் பண்ண முடியாம. சோ நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு பேருக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்புறேன். இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணி எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்த மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் அண்ட் இன்ஸ்டிடியூஷனுக்கு. இன்னொன்னு, இந்த உங்க பெண்கள் மத்தியில் எனக்கு பேச வாய்ப்பு யாரு ஃபர்ஸ்டா எனக்கு கொடுத்துருப்பா? யாரு? எங்க ஆபீசர். அவரு வர வேண்டிய ப்ரோக்ராம் தான் நான் வந்திருக்கேன் இல்லையா? அவர் வந்திருந்தா நான் உங்களெல்லாம் மீட் பண்ணிருக்க முடியாது இல்லையா? அந்த ஆபீசர் எங்க ஜாயிண்ட் டைரக்டர் வரதா இருந்தது உங்களுக்கு மீட்டிங்க்கு. அவர் வேறோட ப்ரோக்ராம்ல இருந்ததுனால என்ன அவர் வந்து உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் விமன் காலேஜ் அப்படிங்கறனால நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரியா, இப்ப டாபிக் வருவோம். மாவட்ட தொழில் மையம் எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியல.
அப்போ நிறைய பேசணும் மாட்டிருக்கு லஞ்ச் டைம் இஸ் நியரிங் ஸோ இந்த டைமை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா யாரும் தூங்காமல் இருக்கணும் நம்ம சொல்கிற விஷயமும் மண்டக்குள்ள ஏறணும் அதைய ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு எங்கே வேணுமோ அதை யூஸ் பண்ணுற அளவுக்கு மைண்ட் திங்க் பண்ணோம் இதெல்லாம் கரெக்டாக ஒரு மணிக்கு எனக்கு செஷன் கொடுத்துட்டு பேசினா எப்படி இருக்கும் அதையும் மேனேஜ் பண்ணுவோம் ஓகேவா ஆ நான் இப்போ உங்களுக்கு லைஃபுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்ல போகிறேன் ரொம்ப ஷார்ட் லிஸ்ட் பண்ணேன் எப்படி வந்து வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய உதாரணம் பார்த்துட்டீங்க எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் இப்போ எப்படி மைக் கொடுத்தா நீங்கள் பேசுறீங்க மேடம் மைக் கொடுத்தா நீங்கள் மூணு மணி நேரம்னாலும் பேசிட்டு இருக்கீங்க அந்த பெருமையெல்லாம் வந்து அவங்க இருக்கும்போதே சொல்லி கிளாப் பண்ணணும்னு நினச்சேன் லதா மேடத்தையே சாரும் அவங்களுக்கு இல்லைனாலும் நான் கிளாப் பண்ண விரும்புகிறேன் அவங்க தான் 20 இயர்ஸ் பிஃபோர் தட் கவர்மெண்ட் ஐடியில் மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் அவங்க ப்ரோக்ராமுக்கு கூப்பிட்றாங்க நான் ஒரு 3 இயர்ஸ் சர்வீஸ் போட்டு இன்ஸ்டியூஷனில் தான் ஒரு எஜுகேஷன் எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டு எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட்டில் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் இன்ஸ்ட்ரக்டராக இருக்கிற நான் வந்து ஃபீல்டு சர்வீஸ்க்கு முதல் முதலாக வரேன் அப்போது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு ஐடியில் இதே மாதிரி சேம் மோட்டிவேஷன் கேம்பெயின் போடுறாங்க அப்போ மேடம் தான் மைக்கை எடுத்து என் கையில் கொடுத்தாங்க ஸோ மேடம் இஸ் த இன்ஸ்பிரேஷன் அவங்க எப்படி இருக்காங்க அவங்கள பார்த்து அவங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படி இருக்கணும் எப்படி பெண்கள் டக்குன்னு ஹீல்ஸ் போட்டு இப்படி நிமிர்ந்து நடந்து போறது பெருமையா கிடையாது நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் எப்ப வரும் ஹீல்ஸ் போட்டுன்னு வருமா தெளிந்த நான செருக்கலா இருக்கணும் அப்போ எந்த விஷயத்த படிச்சாலும் அவங்க சொன்னதுலேருந்து உங்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் புரிஞ்சிருக்கும் இல்லையா படிக்கிற காலத்திலேயே தெளிவா படிச்சு அதை எப்படி கன்வெர்ட் இன்டு ஏர்னிங்ஸ் அப்படின்றத அவங்க அப்பவே திங்க் பண்ணிருக்காங்க ஸோ இப்போ நீங்க வந்து எல்லாமே டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிடுச்சு எங்க பீரியடும் என்னையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் ஓல்டு பீரியட்னு சரிங்களா ஐ எம் நாட் சோ ஓல்டு கொஞ்சம் லிட்டில் பிட் மீடியம் ஸோ அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் எல்லாமே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் கவர்மெண்ட் இஸ் டிரான்ஸ்ஃபர் ஸ்கீம்ஸ் ஆர் லான்ச் நியூ ஸோ சோ மெனி திங்ஸ் ஆர் சேஞ்ச் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்டேஷன்ல இருக்கமா அதுதான் உங்களை கொண்டு சக்சஸ்ல நிறுத்தும் அடாப்ட் ஆகாம நான் இப்படிதான் இருப்பேன் அட்டமெண்டா இருக்கீங்க எப்படி இருப்பீங்க முன்னேற்றமே இல்லாம தான் இருக்க முடியும் ஸோ இன்னும் ஒண்ணு நான் சொல்லிக்க விரும்புறேன் அப்படின்னா ஐயா அவர்கள் வந்த புஸ் வந்தவே கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற ஒரு வேர்டை தனியா செப்பரேட்டா சொன்ன மாதிரி இருந்துச்சு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்லயும் இந்த மாதிரி நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டும் உங்களுடைய டெக்னாலஜிக்கு ஈக்குவலா ஓடுறதுக்கு தகுந்த மாதிரியான மாற்றங்களை செஞ்சிருச்சு இ கவர்னன்ஸ் இ புக்ஸ் இ மார்க்கெட்டிங் எல்லாமே இ இப்போ ஃபைலிங் ஆஃப் பப்ளிகேஷன்ஸ் கூட எல்லாத்துலயுமே இ தான் எதுவுமே மேனுவல் கிடையாது அப்போ உங்களுக்கு எல்லாமே உங்க ஜென்ரேஷனுக்கு அது ஈஸி தான் எங்களுக்கெல்லாம் தான் கொஞ்சம் கஷ்டப்படணும் கம்ப்யூட்டர் ஏன்னா நாங்கள் ஒரு லேப்ல ஒரு மணி நேரம் தான் பார்ப்போம் நாங்கள் படிக்கும் போது கம்ப்யூட்டர் லேபுக்கு செருப்பு வெளியே கட்டி விட்டுட்டு சாமி கும்பிட்ற மாதிரி கும்பிட்டு வரணும் அந்த அந்த நீங்க அந்த இதை முடிச்சுட்டீங்க ப்ராசஸ்லாம் வெளியே அமைச்சிடுவாங்க ஏன்னா அடுத்த பேட்ச் ரெடியா இருக்கும் 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கே ஒரு 10 கம்ப்யூட்டர் வச்சுட்டு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் தான் படித்தேன் ஃபர்ஸ்ட் டைம் டிப்ளமோ அதுக்கு தான் போஸ்டிங் வந்தேன் 10 இயர்ஸ் கழிச்சு டிகிரி பார்ட் டைம் பிஇ படித்தேன் மெக்கானிக்கல் டிப்ளமோ சர்வீஸ் சென்டர் ஆயிட்டு 10 இயர்ஸ் கேப்க்கு அப்புறம் பிஇ படித்தேன் மெக்கானிக்கல் ஓகேவா அப்போ கம்ப்யூட்டர் பார்த்ததோட சரி நாங்களாம் ஒரே ஒரு டெஸ்ட் பாஸ் ஆச்சா வெளியே வந்துரு அவ்வளோதான் எங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டரோட எக்ஸ்போஜர் அதுக்கப்புறம் எப்படி எங்களால் அப்புறம் இப்போ மேனேஜ் பண்ண முடியுது எங்களுடைய சுய இன்ட்ரெஸ்ட் எப்படி காலத்துக்கு தகுந்த மாதிரி நாமளும் மாறணும் கத்துக்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு வந்தோமா இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்கிட்டோம் டெய்லி நான் கத்துக்கிட்டே தான் இருக்கேன் ஐ எம் ஸ்டில் லேர்னிங் லேர்னிங் ப்ராசஸ் இஸ் நெவர் எண்ட்ஸ் அப்படிதான் நினைச்சுக்கணும் நம்ம படிச்ச படிப்பாரு டிகிரி முடிச்சு கையில கொடுத்துட்டாங்க ஒரு பட்டம் நமக்கு எல்லாம் தெரியும்னு பொம்பளை பிள்ளைங்க நினைக்கிறது பாருங்க அதுதான் தப்பு அந்த படிச்ச படிப்பு ஹார்ட்ல நிக்கணும் எங்க ஏறக்கூடாது தலைக்கு ஏறக்கூடாது அந்த நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் உங்க செயல்ல ரிஃப்ளெக்ட் ஆகணும் நீங்க ஒரு ஒரு செயல் செய்யறதுக்குமோ அந்த ஒழுங்கு இந்த மேடத்தை பத்தி அழகா புகழ்ந்தாங்க பாருங்க அப்படியே ஜில்லுன்னு இருந்திருக்கும் மேடம் அந்த மாதிரி இந்த புகழ்ச்சி எப்படி சொல்லணும் ஒரு ஆபீசர் அவ்வளவு சீனியர் மோஸ்ட் ஆபீசர் புகழ்றாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம ஒர்க்கிய நம்ம டெவலப் பண்ணிக்கணும் உண்மையில பெருமையா இருக்கு அவங்களுக்கு ஒரு கிளாஸ் பண்ணுங்கப்பா அந்த
சோ இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட்ஸ் மூலமா இருக்கு தே ஆர் ப்ரோமோட்டிங் யூ ஃப்ரம் ஜாப் சீக்கர்ஸ் டு ஜாப் manufacturers ஜாப் producers யூ ஆர் தி ஜாப் producer செல்ஃப் எம்ப்ளாய்ட் ஆயிட்டீங்க நீங்க தான் ராஜா நீங்க தான் வேலை கொடுக்க போறீங்க நீங்க நாலு பேருக்கு வேலை கொடுக்க போறீங்க வேலை தேடுபவர்ல இருந்து வேலையை உருவாக்குவதாக மாறுகிறீர்கள் அப்படிதானே கடைசி இருக்கிற நல்லா கேக்குதா ஆர் யூ ஹியரிங் மீ கை தூக்கி பார்க்கலாம் வெரி குட் இல்லைன்னா நான் கேட்கற வரைக்கும் சொல்லுவேன் அதான் என்னோட பேட் ஹாபிட் சரிங்களா கேட்டுச்சான்னு கேட்பேன் டவுட் இருந்ததுன்னா கேளுங்கன்னு சொல்லுவேன் இல்லைன்னா ஒரு ஹாஃப் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் அவ்வளவுதான் வேற வேலை வேண்டாம் தானே சாப்பாட்டு நேரத்துல ஓகேவா நம்ம கவர்மெண்ட் இப்போ எம்எஸ்எம்இ சர்க்காருக்கு என்ன பண்ண போகுதுன்னு விஷயத்துக்கு வருவோம் மூன்று விதமான கடனுதவி திட்டங்கள் நம்ம டிபார்ட்மெண்ட் மூலமா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க எப்படி எல்லாருமே எல்லாம் ஒரே மாதிரி செக்டார்ல இருக்க மாட்டோம் இல்லையா ஒருத்தர் படிச்சிருப்பாங்க ஒருத்தர் படிச்சிருக்க மாட்டாங்க ஒருத்தர் சொசைட்டியில் நல்ல நிலைமையில இருப்பாங்க ஒருத்தர் வந்து மீடியமா இருப்பாங்க பிலோ பவர்ட்டி லைன்ல இருப்பாங்க சோ வேரியஸ் செக்டர்ஸ் கவர் பண்ணுவோம் நம்ம இல்லையா அந்த மாதிரி தான் கவர்மெண்ட் வந்து எல்லா ஸ்கீமே பண்ணது கவர்மெண்ட் சைட வந்து நீங்க பிளேம் பண்ணாதீங்க அந்த திட்டங்கள் நல்லா தான் இருக்குது கொண்டு போய் சேர்க்கிற நாம தான் நல்லால ஓகேவா திட்டங்கள் ஒரு ஒரு துறைக்கும் நீங்க வேணா படிச்சு முடிச்சுட்டு போங்க வேலை வேலை வாய்ப்புத்துறை என்ன செய்யறாங்க அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் என்ன செய்யறாங்க ஒரு ரிகபிலிட்டேஷன் துறை என்ன செய்யறாங்க நீங்க எடுத்து படிச்சு பாருங்க அவ்வளவு அருமையான திட்டங்கள் சரியான பர்சன்ஸ் கிட்ட சேர்க்கறதுல நாங்க படுற பாடு இருக்கு பாருங்க வர மாட்டேங்கிறீங்க வாங்க பார்வர்டா வாங்க இந்த கவர்மெண்ட் திட்டங்கள் எல்லாத்தையும் உபயோகப்படுத்திக்கங்க அப்படின்னு நாங்க வந்து ஒரு ஒரு இடத்துலயும் இப்ப சொல்றோம் நாங்க அது இ கவர்னன்ஸ் எல்லாம் பண்ணதுல இருந்து இப்ப ஆன்லைன் படிச்சு நீங்க வீட்லயே உட்காந்து வெப்சைட் ஓபன் பண்ணி பண்ணிக்கலாம் இப்ப முதல் கடனுதவி திட்டம் என்ன அப்படின்னு சொன்னா 8th பாஸ் பண்ணிருந்தாலே போதும் எம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய்டு எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் எல்லாத்துக்குமே பேர் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் தான் வரும் ஏன்னா we are self employed and employment is generated by us enna ettu padichirundave poruna appo neenga ellarume eligible to get that loan we are forwarding that application to the bankers bankers side vanda nama anda papers ah forward pannittu ungala or selection committee la vachi nama ungala select pannita neenga enna vidhamana kadana thiri kekringa unga proposal eppadi irukkanum inda scheme vandu opt for ellame எட்டாவது மாசம் பண்ணியிருந்தா போதும் இந்த மாவட்டத்துல மூன்று வருடத்திற்கு மேற்படி குடியிருந்தவரா போதும் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவரா இருக்கணும்னு அவசியமே இல்லை வெளி மாவட்டத்துல இருந்து கூட பிழைக்க வந்தவங்களா இருக்கலாம் செட்டில்டா இருக்கலாம் மூன்று வருடம் குடியிருந்தவரா இருந்தா போதும் என்ன பண்ணலாம் வியாபாரம் செய்யலாம் சர்வீஸ் செக்டார் செய்யலாம் மேனுபேக்சரிங் செக்டார்ல தயாரிக்கலாம் வியாபாரம்னா என்னது ஒரு பொருளை வாங்கி விற்கிறது யாரு வேணாலும் எதை வேணாலும் வாங்கி விற்கலாம் சட்டத்திற்கு உடன்பட்டு சரியா அதே மாதிரி சர்வீஸ் செக்டர் அப்படிங்கிறது என்னது இது ரெண்டையும் வந்து 5 லட்சம் வரைக்கும் கடனுதவி இருக்கு இந்த ஸ்கீம்ல 5 லட்சம் இல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளவு கடன் கிடைக்கும் எவ்வளவு அதுக்கு மானியம் கிடைக்கும் என்ன பெசிலிட்டி இந்த ஸ்கீம்ல எல்லாம் வந்தா அப்படின்னு கேட்பீங்க கடனாளி ஆக்குறீங்களா அப்படின்ட்டு அதுல ஒரு மானிய உதவி இருக்கு அதுல 25% மானியத்தோட தான் இந்த கடன்கள் எல்லாமே கிடைக்குது ஸ்டார்ட் அப்ஸ்க்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் பண்ண போறீங்க இல்லையா அதனால அவங்க எல்லாருக்குமே எங்கள் மூலமா கவர்மெண்ட் திட்டத்துல 25% மானியம் இந்த திட்டங்கள் எதுவுமே தெரியாமையே நிறைய பேர் என்ன பண்றாங்க பிரைவேட் பினான்சிங் ஏஜென்சி கிட்ட போயிட்டு லாங் ஆயிட்டு நிறைய வட்டியை கொடுத்து அப்புறம் பிசினஸ் சரியா பண்ண முடியாம அவங்களுக்கு வட்டி மேல குட்டி அதையெல்லாம் கொடுக்கும் போது நம்ம கிட்ட வருவாங்க இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு தெரியறதுக்கு எனக்கு இவ்வளவு லாஸ் பண்ண வேண்டி இருக்கு அந்த விஷயங்களே உங்களுக்கு லாஸே இல்ல லைஃப்ல அந்த லாஸ் எல்லாம் பண்றதுனாலே நாங்க விஷயங்களை கொடுக்கறோம் உங்களுக்கு ஒரு தொழில் முனைய ஆரணும்னு ஆர்வம் இருந்துச்சுன்னா எங்களை நோக்கி வந்துட்டீங்க கலெக்டரேட் கேம்பஸ்ல இருக்கு நாமக்கல்ல ஏதோ ஒரு திட்டம் மூன்று திட்டத்துல ஏதோ ஒரு திட்டத்துல உங்களை ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம் தொழில் முனையணும்னா வியாபாரம் பண்ணலாம் சர்வீஸ் செக்டர் பண்ணலாம் இன்னொரு தயாரிப்பு தயாரிப்புனா ஒரு பொருள் வாங்கி இன்னொரு பொருளா மாத்தி நீங்க விற்கிறது சரிங்களா அப்ப தயாரிப்பு தொழிலுக்கு 10 லட்சம் வரைக்கும் நீங்க கடனுதவி திட்டம் பெறலாம் இந்த கடனுதவி திட்டங்கள் எல்லாமே நம்ம வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி பேங்கர்ஸ் தான் கொடுக்கறாங்க அப்போ என்னவா இருக்கணும் வங்கி கடன் யாருக்கெல்லாம் இல்ல சோ எல்லாத்துக்குமே இருக்கு சோ ஒரு வங்கி பரிவர்த்தனையை வைத்து கொண்டிருக்கிறவராக இருக்க வேண்டும் இல்லையா அப்பதான் வங்கிக்கும் உங்களுக்கும் ஒரு பரிவர்த்தனை நடந்திருக்கு யூ ஆர் அ கஸ்டமர் அப்படின்றது தான் அடையாளம் புதுசா ஆரம்பிச்சீங்க அப்படின்னா 3 மந்த்ஸ் ஆர் 6 மந்த்ஸ்
பேங்க் நார்ம்ஸ்க்கு தகுந்த மாதிரி அவங்க அதுக்கு அப்புறம் தான் கடனுக்கே கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ நீங்க எல்லாமே இப்போ காலேஜ் ஃபீஸோ இல்லை எல்லாமே நீங்க ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே இதுதான் பண்ணிட்டு இருப்பீங்க நினைக்கிறப்ப கவர்மெண்ட் எல்லாத்துக்குமே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லி வச்சு நீங்க எல்லாருமே அக்கௌண்ட் ஹோல்டரா இருப்பீங்க. ஸோ ஒரு வங்கி பரிவர்த்தனை நடத்திட்டு இருக்கிறவங்க இருந்ததுன்னா இந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்திலையுமே நீங்க போய் கேட்கலாம். இப்போ இது என்ன சீலிங்னா வியாபாரத்துக்கும் சர்வீஸ் செக்டருக்கும் 5 லட்சம் வரைக்கும் கேட்கலாம், இண்டஸ்ட்ரியல் செக்டருக்கு 10 லட்சம் வரைக்கும் கேட்கலாம். இந்த அன்எம்ப்ளாய்டு யூத் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிற லோன் ஸ்கீம்ல நாங்க மானியம் வாங்கி தருவோம், கவர்மெண்ட் பேங்க்ஸ் உங்களுக்கு கடன் உதவி தரும். இதுல உங்க கான்ட்ரிபியூஷனா 5% எந்த ஒரு முதலீட்டுலயுமே நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் வேணும் இல்லையா, அதுல 5% போட்டா போதும். மத்த நார்ம்ஸ் படி நீங்க பேங்க்ல டைரக்டா லோன் போட்டீங்கன்னா 25% நீங்க மார்ஜின் கட்டினாதான் அவங்க லோன் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த கவர்மெண்ட் ஸ்பான்சர் ஸ்கீம்ஸ் சப்சிடி அசிஸ்டட் ஸ்கீம்ஸ்ல எல்லாத்துலயுமே நான் சொல்லக்கூடிய எல்லா ஸ்கீம்லயுமே 5% உங்களுடைய மானியமா இருந்தா போதும், மார்ஜினா கட்டினீங்கன்னா போதும். அது 1 லட்சமா இருந்தாலும் சரி 5 லட்சமா இருந்தாலும் சரி 5% ஆஃப்தி ப்ராஜெக்ட் காஸ்ட் கட்டினீங்கன்னா போதும். இந்த மாதிரி சலுகைகள்லாம் அதுல இருக்கு. அதெல்லாம் நீங்க வந்து வேணும் தெரிஞ்சுக்கிறப்ப நான் போன் நம்பர் சொல்றேன், உங்களோட சாப்பிட்டு சொல்றேன், நீங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்க படிச்சு முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு எண்ணம் வியாபாரம் இது வந்து உங்களுக்காக மட்டும் உபயோகப்படுத்துறதுக்காக சொல்ல நான் சொன்ன மாதிரி நீங்க ஸ்பீட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இது எல்லாம் இன்னைக்கு 700 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா அந்த 700 குடும்பம் 700 பேருக்கும் சுத்தி ஒரு 4-5 குடும்பம் இருக்கும். அதுல படிச்சுட்டு வேலையில அந்த அண்ணன்கள் இருப்பாங்க, அக்காவங்க இருப்பாங்க, தம்பி தங்கச்சி இருப்பாங்க, எல்லாம் படிச்சு முடிச்சு ஏதாவது வியாபாரம் பண்ணிட்டு இருக்க ஃபேமிலி இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி யாராவது திட்டங்கள்ல படிச்சு 8வது படிச்சுட்டு பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு கூட இந்த டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. அதுக்காக தான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா. அதுக்கு அடுத்து வந்து ஓகே, அடுத்து வந்து படிக்காதவங்களுக்கு ஒரு ஸ்கீம் இருக்கு PMAGP சொல்லிட்டு, அது வந்து 25 லாக்ஸ் வரைக்கும் பண்ணலாம். அப்புறம் குடும்பத்திலேயே முதல் தலைமுறை என்டர்பிரஸ் வந்து 5 crores வரைக்கும் இருக்கு, அது டிப்ளமோ டிகிரி ஐடிஐ படிச்சிருக்கோம். இது மாதிரி 3 விதமான கடன் திட்டங்கள் இருக்கு, இதையெல்லாம் நீங்க அவைல் பண்ணிக்கங்க. அது இல்லாம டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர் கலெக்டர் கேம்பஸ் பின்னால் இருக்கிறது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் விண்டோல எல்லா இண்டஸ்ட்ரியல் கிளியரன்சஸும் வாங்கி தருவாங்க. அப்புறம் எந்த உங்களுடைய ஃபெசிலிட்டேஷன் ஒர்க்ஸ் இண்டஸ்ட்ரி சப்போர்ட் எது வேணும்னாலும் நாம பண்ண தயாரா இருக்கும் சரியா. நீங்க செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆகணும், கடனுதவி வாங்கி ஏதாவது ஒரு தொழிலை தொடங்க வேண்டும் என்றாலோ, உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிற தொழிலில் ஏதாவது இடர்பாடு என்றாலோ எங்களை மாவட்ட தொழில் மையத்தை வந்து அணுகவும். நாங்க உங்களுக்கு ஃபெசிலிட்டேட்டிங் சர்வீஸ் எல்லாமே பண்றோம். எங்களுடைய வெப்சைட் MSMEonline.tn.gov பாருங்க, உங்களுக்கு எல்லா விவரங்களும் தெளிவாக கிடைக்கும். நம்ம வந்து நாலேஜை கெயின் பண்ணுவோம், வெற்றி அடைவோம். வாழ்த்துக்கள். பிரிப்புடன் சிந்தனையையும் உள்ளடக்கி உரத்தி வழங்கிய அம்மா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நம்பிக்கையுடன் நகர்ந்து கொண்டே இரு நதி போல, ஒரு இடத்தில் நிச்சயம் வெற்றி காத்திருக்கும் உன் கடலாக எனும் வரிகளுக்கு உரியவர் சிறந்த இளம் வெற்றியாளர் கோவை துணை ஆட்சியர் பயிற்சி செல்வி பா கௌசல்யா அவர்களை போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளும் முறை குறித்து சிறப்பு உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். என்னன்றி கொண்டார்க்கும் உய்வில்யாம் தென்னன்றி கொண்ட மகர்க்கு. அதாவது நம்ம ஐயன் திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு, இவனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கள் விடல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது எந்த வேலைய யார்கிட்ட கொடுத்தா எந்தெந்த காரணத்தால அவன் சிறப்பா செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை அவங்க கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இப்ப நான் சொன்ன ஃபர்ஸ்ட் திருக்குறள் நன்றி சொன்னேன் இல்லைங்களா, நன்றி மறந்தவங்களுக்கு எந்த உயிருமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதுமா அதுக்காக தான் இதை சொன்னேன். எதுக்காகனா மாதா பிதா குரு தெய்வம் அவங்க எல்லாத்துக்கும் என்ன முதல் கண் நன்றி கலந்த பணிவான வணக்கம். விவேகானந்தா அப்படின்னு பேரை கேட்டாவே நம்மளுக்கு வந்து ஒரு உற்சாகம் வரும். அந்த காலேஜ்ல நாமக்கல் மாவட்டம் விவேகானந்தா இன்னும் மகளிர் மெயினா பாத்தீங்கன்னா மகளிர் மகளிரா பிறக்கவே மாதவம் செய்தல வேண்டுமான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு காலேஜ்ல ரொம்ப வந்து எந்தூசியா உட்கார்ந்துட்டு எல்லாரும் சொல்றத ரொம்ப கவனமா கேட்டுட்டு அமைதியா உட்கார்ந்து அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு லட்சத்தை நோக்கி பயணத்தை தொடங்கி இருக்கக்கூடிய பட்டாம்பூச்சிகள் மாதிரி அமர்ந்திருக்கக்கூடிய என்னோட உடன்பிறவா சகோதரிகளுக்கு முதல் வணக்கம்.
இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் நாமக்கல் திருமதி ராதிகா மேடம் அவங்களுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அவங்களா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. மெயினா சொன்னா நம்ம எப்படி சொல்றது, உங்களுக்கு மைண்டுக்குள்ள இப்ப என்ன தோணும்னா, மணி ஒன்னேகால் ஆச்சு, ரொம்ப பசிக்குது, இவங்களும் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஆமாவா இல்லையா? பாதி ஆமா பாதி இல்ல அப்படிதான் இல்லைங்களா? சரி பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ஒரு கதை சொல்றேன் உங்களுக்கு. கதை கேட்கலாமா? கேட்கலாமா? ஒரு வெற்றியாளர் வந்து எந்த பண்புகள் இருந்தா அவங்களுக்கு வந்து அந்த வெற்றியை வந்து உடனே கிடைக்கும், இல்ல சாதனை புரியறதுக்கு எந்த பண்பு வேணும் அப்படின்ட்டு சொன்னோம்னா நம்ம எந்தெந்த பண்புகளை சொல்லலாம் சொல்லலாம், நீங்க சொல்லலாம். எந்த பண்பு இருந்தா அவங்க வெற்றியாளரா ஆகலாம் சொல்லுங்க. முயற்சி. வேற ஒழுக்கம். வேற நம்பிக்கை. அடுத்தது ஈடுபாடு. வெரி குட். விடாமுயற்சி. சூப்பர். ஹார்ட் ஒர்க். ஸ்மார்ட் ஒர்க். வெரி குட். தன்னம்பிக்கை. ஓகே, இப்ப நீங்க சொன்ன எல்லா பண்புகளுமே வந்து அதுக்கான பண்புகள் தான். ஆனா இது எல்லாத்தையுமே ஒரே ஒரு மையப்புள்ளியில கொண்டு நிறுத்தணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருந்து இந்த எல்லாத்தையுமே கொண்டு வந்துடும். ஹார்ட் ஒர்க், தன்னம்பிக்கை சொல்றீங்க, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, கடின உழைப்பு, நிறைய சொல்றீங்க இல்லையா. இந்த மாதிரி எல்லா பண்புகளுமே ஒரு சேர நிக்கணும்னா ஒரு விஷயம் இருக்கு, அது வந்து என்னன்னா, அன்னைக்கு மேம் சொன்னாங்க இல்லைங்களா, எதுவுமே எதுக்கும் தடை இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா. அதுக்கு என்ன, அதுக்கு என்ன முக்கியமான மூல ஆதாரம் அப்படின்னா, எந்த செயலை நம்ம செய்யணும்னு நினைக்கிறோமோ அது அந்த செயல் மேல நமக்கு இருக்கக்கூடிய தீராத தனியாத ஆர்வம், அந்த ஆர்வம் இருந்துச்சுன்னா அந்த செயலை வந்து நம்ம கடினம் நினைக்க மாட்டோம், அது நம்மளால முடியுமா முடியாதா அப்படின்னு நினைக்க மாட்டோம். யாராவது வந்து நம்மள வந்து கேவலமா இல்ல வந்து உசாரிசனப்படுத்தி பேசும்போது அதை அந்த நெகட்டிவ் பாயிண்ட வந்து மனசுல ஏத்திக்க மாட்டோம். யாரு அது முடியாதுன்னு சொன்னா கூட நம்மளால முடியும் மனசுக்குள்ள நினைக்கக்கூடிய விஷயங்களுக்கு வந்து ஆதாரம் வந்து அந்த விஷயத்து மேல இருக்கக்கூடிய தீராத தனியாத ஆர்வம் இருக்கணும். ஏன்னா இப்ப தன்னம்பிக்கை நம்ம சொல்றோம் இல்லைங்களா, தன்னம்பிக்கை வந்து எப்பவுமே அதே சேனல் 100% கிட்டே இருக்குமா நம்மளுக்கு? இருக்குமா? சில டைம் வந்து யாராவது நெகட்டிவா பேசும்போது அது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். இதே வந்து கடின உழைப்புனா உழைச்சிட்டே இருப்போம், ஆனா ஒரு சமயத்துல வந்து என்னடா உடனே வெற்றி கிடைக்கல அப்படின்னா அந்த கடின உழைப்பை வந்து என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் யோசிப்போம், நமக்கு இவ்வளவு உழைச்சும் கிடைக்கலையே அப்படின்ற அந்த இடத்துல நம்ம வெக்ஸ் ஆகும். இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த விஷயத்து மேல அந்த ஆர்வம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே செய்யலாம். நம்ம எதுவாக நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகும் சொல்லி நம்ம நீங்க படிச்சிருக்க காலேஜ் விவேகானந்தா இல்லையா, அவங்கதான் சொல்லிருக்காங்க நம்ம என்ன என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகும் சொல்லிருக்காரு. இன்னொன்னு என்னன்னா, நம்ம கதை சொன்னோம் பாத்தீங்களா, இப்ப அந்த கதை தான் வர்றேன். ஒரு ஹிட்லர் தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்கும்? ஹிட்லர் தெரியுமா? தெரியுமா ஹிட்லர் உங்களுக்கு? தெரியும். ஹிட்லர் வந்து என்ன என்ன பண்ணார்னா, ஒரு நாட்டு மேல படையெடுத்து இருக்கு, அந்த நாட்டை வந்து நம்ம வந்து கைப்பற்றணும், அதுக்கு வந்து திறமையான ஒரு தூதுவரை சூஸ் பண்றாரு. சூஸ் பண்ணிட்டு நீங்க அந்த நாட்டுல போயிட்டு அதோட போர் பலம் எப்படி இருக்கு, ராணுவத்தை நம்ம எப்படி அவங்க கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து அனலைஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த திறமையான அந்த தூதுவர் வந்து என்ன பண்றாருன்னா, அந்த நாட்டுக்கு எதிரி நாட்டுக்கு போறாரு. அங்க போயிட்டு அங்க இருக்கிற வந்து அந்த நாட்டோட ராணுவ வீரராகவே மாறி அங்க இருக்கிற எல்லா விஷயத்துமே வந்து தெரிஞ்சுக்கிறாரு. எப்ப வந்து அவங்க அட்டாக் பண்ண போறாங்க என்னன்ட்டு ஒரு சமயத்துல என்னாச்சுன்னா, அந்த எதிரி நாட்டு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு போர் தளபதிக்கு அங்க இந்த கூட்டத்துல ஒரு இருக்கிற வந்து ஹிட்லரோட ஒரு ராணுவ வீரர்னு தெரிஞ்சிச்சு. அவரை வந்து நம்ம உயிரோட பிடிக்கணும், ஏன்னா நம்ம நாட்டோட ரகசியங்கள் வந்து வெளியே போயிடக்கூடாது அப்படின்றக்காக அவரை வந்து பிடிக்கும் சொல்றாங்க. அப்ப என்ன பண்றாருன்னா, அவரு உயிரோட பிடிக்கணும் தான் கட்டளை வந்திருக்கு. அந்த நம்ம ஹிட்லர் இருந்து போனார் இல்லையா ஒரு ராணுவ வீரர், அவர் என்ன பண்றாருன்னா, அவரால் எவ்வளவு மேக்சிமம் முடியுமோ அவ்வளவு மேக்சிமம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பீடா வந்து தப்பிச்சு ஓடுறாரு. ஆனா யாருமே வந்து அவங்களை அட்டாக் பண்ணல, அவங்கள பின்தொடர்ந்து ஒரு பெரிய கும்பலே வந்து ஓடுது. ஓடுறாங்க ஓடுறாங்க ஓடிட்டே இருக்காங்க.
இவருக்கு வந்து ரொம்ப முடியாத ஒரு சிச்சுவேஷன் வருது. ஆனா அப்ப மனசுக்குள்ள நினைக்கிறாரு, நம்ம மாட்டணும்னா நம்ம நாடே வந்து தலைமுடிய வேண்டிய விஷயம் நடக்கும். ஏன்னா இவர் பிடிச்சிட்டாங்க வச்சுக்கோங்களேன், அந்நாட்டை சீக்கிரம் கேப்சர் பண்ணிடலாம். நம்ம ஒருத்தர் அப்படின்றத வந்து நம்மளை சார்ந்தது மட்டும் கிடையாது, நம்ம நாட்டோட ரெப்ரஸன்டேட்டிவா நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. அப்ப வந்து போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த ஒரு இடத்துல வந்து சைக்கிள் அவர் கண்ணுக்கு தெரியுது. சைக்கிளை பாக்குறாரு, எடுக்கிறாரு, எடுத்து அழுத்திட்டு ஓடிட்டு ஸ்பீடா ஓட்டுறாரு. ஒரு கட்டத்துல அவரால் வந்து என்ன நடக்குது என்ன நடந்துச்சுன்றது யோசிச்சுதான் யோசிக்கவே முடியாத கட்டத்துல ஃபுல்லா அவர் எவ்வளவு மேக்ஸிமம் ஸ்பீடா யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு ஸ்பீடா யூஸ் பண்ணி அவர் சைக்கிள்ல போயிடுறாரு. ஒரு கட்டத்துல திருப்பி பார்க்கும் போது என்னாச்சுன்னா, கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்குமே வந்து எந்த ஒரு ரணவீரர்களும் பின்தொடர்ந்து வரல. பாக்குறதுக்கு வந்து யாருமே இல்லாத மாதிரி தெரியுது. அப்ப ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு, நம்ம எப்படி வந்து இவ்வளவு பெரிய கூட்டத்துல தப்பிச்சு வந்தோம், நம்மளால எப்படி அவங்களை கடந்து இவ்வளவு தூரம் வந்து வர முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்ப யோசிக்கும் போது என்ன தெரியுதுன்னா, அவர் எதுல போயிட்டு இருக்காரு, நம்ம சைக்கிள்ல போயிட்டு இருக்கோம், அந்த பீரியட்ல சைக்கிள் போயிட்டு இருக்கோம்னு யோசிக்க அப்பதான் அவர் நினைவுக்கு வருது. அப்ப யோசிக்கும் போது சொல்ற நினைச்சாரு, நம்மளுக்கு அவங்க எப்படி சைக்கிள் ஓட்டணும், நம்ம சைக்கிள் ஓட்ட தெரியாதுல்ல அப்படின்னு நினைக்கிறாரு. சரிங்களா, அந்த நினைச்ச ஸ்பாட்ல சைக்கிள் கீழே போட்டு அவரும் கீழே விழுந்துறாரு. ஏன் சொல்லுங்க, எதனால? ஏன்னா அவர் சைக்கிளே ஓட்ட தெரியாது. அவர் நினைக்க நம்ம எப்படிதான் ஓட்டி வந்தோம், இப்ப எப்படி ஓட்டுறோம்னு நினைச்சும் போது நமக்கு ஓட தெரியாதுன்னு நினைக்க, அந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன பயம் வருது, நமக்கு தெரியாதுன்னு ஒரு ஹெசிடேஷன் வரும்போது அப்படியே விழுந்துறாரு. இதுல இருந்து இந்த கட்டத்துல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, வாழ்க்கையில சாதிக்கணும், இது நம்ம இது தவிர வேற வழியே இல்ல, டு ஆர் டை அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நம்மளுக்கு தெரியாம நமக்குள்ள இருக்கிற அபரிதமான சக்தி வந்து வெளிப்படும். அது மாதிரியா எல்லாத்துக்குமே ஒரு சிச்சுவேஷன் வரும். அந்த காலகட்டத்தை அந்த இடத்துக்கு வந்து வாழ்க்கையை அழைச்சிட்டு போகும். இப்ப வந்து நம்ம படிப்பாகட்டும், மேடம் சொன்ன மாதிரி இப்ப எனக்கு டாக்டர் சீட் கிடைச்சது பட் போக முடியல, ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நம்ம ஒரு ரொம்ப எதிர்பாராமிஷன் வரும்போது நம்ம புல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கும் போது அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து அபரிம சக்தி வெளிப்படும். அது என்னவா இருந்துச்சுன்னா, நம்மளே நினைச்சு பார்த்துக்க மாட்டோம், நம்மளால இது முடியுமா, நம்மளால செய்ய முடியுமா செய்ய முடியாதா, இதுக்கு நமக்கு அறிவு இருக்கா அறிவு இல்லையான்னு நம்ம எதையுமே நினைச்சிருக்க மாட்டோம். பட் அதை வந்து நம்மளால செய்ய முடியும் அந்த இடத்துல. எதுக்காக சொல்றேன்னா, இப்ப நம்ம சார் கேட்கும் போது எல்லாரும் கை கூப்பிட்டீங்க, 50% மார்க் எடுத்தவங்க அப்படின் போது பாதி பேர் கூப்பிட்டீங்க கைக்கு இல்லைங்களா. எதனாலனா, ஒரு சாதாரணமான ஒரு அரசு பள்ளியில் இருந்தாலும் சரி, இல்ல வந்து எந்த ஒரு வசதியுமே இல்லாம ஒரு குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணுங்களா இருந்தாலும் சரி பையன்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில சாதிக்கணும் அந்த மனசுக்குள்ள அந்த ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா எதுக்கும் எதுவும் தாரை கிடையாது. அதுக்கான நல்ல விஷயங்களை நம்ம யோசிக்கும் போது எல்லாமே தேடி வந்து நமக்கு வரும். இப்ப சொல்லணும்னா, அந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த ஆர்வத்தை நம்ம வந்து ஏற்படுத்திக்கணும். நீங்க வந்து இப்ப வந்து இளம் கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்ப நம்மளாம் வந்து ரொம்ப எந்தூசியாஸ்டா இருக்கக்கூடிய ஒரு நம்ம ஸ்டூடெண்டாக இப்ப இருக்கீங்க. இந்த வருஷம் வந்து 2020, இந்த கனவு யாரோடதுங்க, 2020 அப்துல் கலாம் அவர் காணக்கூடிய ஒரு மாணவரா நீங்க இருந்து நம்ம நாட்டுக்கும் சரி நம்ம வாழக்கூடிய சமுதாயத்துக்கும் சரி அது வந்து சிறப்பா அவங்களோட துறையில சிறந்து விளங்க முடியறதுக்கு ஒரு நல்ல ஆண்டு. இப்ப 2020 ஜனவரி இப்ப இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் இயர் இருந்தாலும் சரி, செகண்ட் இயர், தேர்ட் இயர், என்னவா இருந்தாலும் எந்த இயர் படிச்சாலும் பரவாயில்ல, இந்த வருஷத்துல இருந்து ஒரு டைமை பிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வருஷத்து இப்ப 2020னா 2022-23க்குள்ள நான் வந்து ஒரு இடத்துக்கு இந்த இடத்த அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு அத மனசுல வச்சுக்கோங்க. அது வந்து எப்படி நடக்கும் எப்படி நடக்காதுன்றத ஃபர்ஸ்ட் யோசிக்காதீங்க, ஃபர்ஸ்ட் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அதாவது வெற்றிக்கு முதல் விஷயமே வந்து இந்த டைம்குள்ள நம்ம இதை முடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஒழுங்கு நமக்குள்ளேயே ஒரு செல்ஃப் எக்ஸ்பெக்டேஷன் கொண்டு வந்துக்கிற விஷயம்தான். இப்ப அந்த விஷயத்த நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த நல்ல விதைகளை மனசுல விதைக்கிறோம். இந்த 2020 இந்த விஷயம் நம்ம பண்ணணும், இல்ல 2025 பண்ணணும்னு நம்ம நினைக்கும் போது அதுக்கான எப்படி செயல்படணும் அப்படின்ற விஷயங்களை வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து செகண்ட் இயர் படிக்கும் போதே நான் TNPSC குரூப் 4 எழுதினேன். TNPSC குரூப் 4ல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே நான் கிளியர் பண்ணேன். செகண்ட் இயர் படிக்கும் போது நான் வேலைக்கு வந்துட்டேன். அப்ப என்ன விஷயம்னா, படிக்கும் போது நான் வந்து யூபிஎஸ்சி
படிக்கணும்னு சொல்லிட்டு தான் எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல போய் நான் ஜாயின் பண்றேன். இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லிட்டு அங்க வந்து ரெகுலரா இந்த சீஸ் எல்லாம் படிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்கும் போது சொல்லுவாங்க இது இந்த புக்ஸ்ல படிக்கணும், எல்லாமே கைட் பண்ணுவாங்க. அப்ப குரூப் ஃபோர் டிஎன்பிசி எல்லாம் குரூப் ஃபோர் 2012 குவாலிஃபர் ஆகுது. அப்ப வந்து நாங்க அது எழுதணுமா எழுதக்கூடாதா எந்த விஷயமே தெரியாது. பட் எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடியவங்க தான் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி நீங்க 18 கம்ப்ளீட் இருந்தா போதுமா நீங்க வந்து அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப வந்து அட்டன் பண்றதுக்கு அப்ளிகேஷன் போட்டாச்சு. ஆனா ஒரு விஷயம், எத்தனையோ பேர் டிகிரி படிச்சு நல்லா படிக்கிறவங்க ரொம்ப வருஷமா படிச்சவங்க இருக்காங்களே நம்மளால எப்படி முடியும் அப்படின்ற வருஷத்தையோ அதை யோசிக்கும் போதே வந்து தோணும். என்னன்னா இப்ப நம்ம அந்த வேலைக்கு நம்ம அப்ளை பண்றோம், நம்ம அது ஜெயிச்சா நமக்கு என்ன கிடைக்கும் அந்த விஷயம். நம்ம செகண்ட் இயர் படிக்கும் போதே இப்ப குரூப் ஃபோர் ஆபீசர் ஆயிரும் அப்படின்னா அதனால கிடைக்கக்கூடிய என்னென்ன வெற்றி பெற்றா என்ன எந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அதோட சுவை என்னன்னு நினைச்சு பார்த்தேன். இப்ப வந்து எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா நாங்க 4 பொண்ணுங்க, ஒரே ஒரு தம்பி, நான் வந்து ரெண்டாவது பொண்ணு. எங்க அப்பா வந்து சாலை பிள்ளையா இருந்தாரு. மெயினா வந்து பெண்களுக்கு படிப்பு மட்டும்தான் முக்கியம் நினைச்சாரு. பெரிய சொத்தெல்லாம் கிடையாது, பட் கல்வி வந்து அவங்களுக்கு ரொம்ப கொடுக்கணும் அப்படி மட்டும் தான் நினைச்சாரு. இப்ப திருப்பூர் எடுத்துட்டீங்கன்னா திருப்பூர்ல வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்கும். பட் அப்பெல்லாம் எங்க அப்பா எங்களை வேலைக்கு அனுப்பல. அவர் நினைச்சிருந்தா நிறைய பேர் சொன்னாங்க, நம்மளோட ரிலேஷன் சொல்லுவாங்க எதுக்கு இந்த பொண்ணுங்களை படிக்க வச்சுட்டு சும்மா ஏதாவது படிக்க வச்சு ஒரு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம அப்படி சொல்லும் போது கூட எங்க அப்பா அதை நினைக்கல, படிக்க வச்சாரு. அப்ப வந்து அந்த மனசுக்குள்ள இருந்த ஒரு வெறி ஒரு தீராத ஒரு வெறி, நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது சரி நம்ம செகண்ட் இயர் படிக்கணும் படிச்சுட்டு இருக்கோம் இப்ப ஜெயிச்சோம் அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு வந்து ஒரு நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணலாம், நம்ம ஏன்னா நமக்கு நம்ம தங்கச்சி படிக்கிறாங்க அப்படின்ட்டு. அந்த எப்படி சொல்றதுன்னா நம்ம வந்து சும்மா பிறந்தோம் வளர்ந்தோம், அதுக்கப்புறம் கல்யாணம் குழந்தை அவங்க வளர்ந்தாங்க, அதுக்கப்புறம் வயசாகுது இறந்துருவாங்க. அப்படி ஒரு சாதாரண மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கையை வந்து நம்ம வாழக்கூடாது. நம்ம ஏதாவது இப்ப இந்த பொண்ணு இருந்தாங்க இதை பண்ணுனாங்க இதனால ஒரு 4 பேர் மோட்டிட்டுறாங்க அவங்க அந்த இடத்துக்கு இவங்க நல்லா வந்தேன்னு சொல்ற அளவுக்கு நம்ம முடிஞ்சதை வந்து நம்ம சிறப்பா செய்யணும்னு நினைச்சேன். அப்ப அதனாலதான் வந்து என்னால அந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடிஞ்சது. எப்படி நினைச்சா
தெரியல பட் நான் வந்து அப்படிதான் நினைச்சேன் எப்பவுமே பாசிட்டிவா பேசுவாங்க ஈவன் நான் வந்து குரூப் 4 படிச்சுட்டு குரூப் 4 ஆபீஸ்ல இருந்து குரூப் 2 போனேன் அப்ப ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசரா எந்த திருப்பூர் மாவட்டத்துல அந்த ஆபீஸ்ல வந்து படிச்சனோ அதே ஆபீஸ்க்கு இளநிலை வேலை வாய்ப்பாளராக போய் ஜாயின் பண்ணேன் திருப்பூர்ல அப்ப மேடம்ங்க மேடம் சொல்லுவாங்க கவுசலையோட நின்றாதம்மா நீ அடுத்த லெவல் போ நீ படி லீவே லீவ் இல்லாட்டி கூட நீ படின்னு சொல்லிட்டு எந்த ஆபீசர் அப்படி சொல்லுவாங்கன்னு தெரியலங்க ஆனா மேடம் வந்து எப்பவுமே பாசிட்டிவா பேசுவாங்க நீ அடுத்தது படி இப்ப ஈவன் நான் வந்து லீவ் ஒரு 6 மாசம் லீவ் போட்டு படிச்சேன் சம்பளம் இல்லாத லீவ் போட்டு சென்னையில போய் ஐஏஎஸ் படிக்கணும்ன்றதுக்காக அங்க போய் படிச்சேன் அப்பவுமே கான்டாக்ட்ல இருப்பாங்க எந்த இருந்தாலும் உடனே இங்கிட்ட சொல்லுவாங்க இப்ப வந்து அவங்களோட அன்பு கட்டளைக்கு இணங்க தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அவங்களுக்கு தான் நன்றி இதுக்கு முன்னாடி நிறைய டைம் கூப்பிட்டாங்க பட் என்னால வர முடியல பணியாளராக ஆகணும் அப்படி நினைக்கிறவங்களுக்கு சொல்லலாம் இல்ல சப்ஜெக்ட் மட்டும் அத மட்டும் வந்து கேட்காம ஜெனரலா கூட கேட்கலாம் நீங்க நீங்க எத்தனை பேர் இருப்பீங்க ஒரு 500 பேர் இருப்பீங்களா 700 பேர் இருக்கீங்க 700 பேர் ஒருத்தர் கூட இல்லையா கேக்குறதுக்கு வளர விடாம பண்றதே இந்த தயக்கம் தான் நம்ம கிட்ட இருக்க தயக்கம் தான் நம்ம கிட்ட இருக்க முதல் எதிரி அந்த தயக்கத்தை நீங்க எப்ப தூக்கி எறிவீங்களோ நீங்க எல்லாமே பயங்கர பெரிய லெவலுக்கு போக முடியும் ஓகே ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க என் பேர் கலைவாணி நான் செகண்ட் இயர் சிஐடி படிக்கிறேன் நானும் திருப்பூர் தான் மேம் வெரி குட் அண்ணே இப்போ குரூப் 4 பண்ணிட்டு இருக்கேன் மேம் நானும் எக்ஸாம்ஸ்க்கு இப்போ குரூப் 4 ஸ்டார்டிங் பண்ணேன் இப்போ செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் ஸோ முடிக்கும்போது கண்டிப்பாக ஒரு ஜாப் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் இருக்கு ஸோ அதுக்கு எப்படி கொண்டு போகலாம் எப்படி இப்போ இருந்தால் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் வேணும் மேம் கண்டிப்பாக தேங்க்யூ மேம் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் தேங்க்யூ மேம் மேடம் சொன்ன மாதிரி உண்மையாலுமே சொல்ல போனால் நம்ம வெற்றியிலிருந்து தடுக்கிறது முதல் விஷயமே தயக்கம் தாங்க தயக்கம் இருந்துச்சுனாவே உள்ளுக்குள்ள அவ்வளோ விஷயம் வச்சிருப்போம் பட் நம்ம எந்திரிச்சு கேட்க முடியாதனால அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு நல்ல வாய்ப்பை வந்து இழந்துருவோம் உங்களுக்கு சொல்றேங்க இப்ப நாங்க செகண்ட் இயர்ன்றது ரொம்ப ஆப்டான டைமிங் சரிங்களா ரெகுலரா என்ன பண்ணுங்கன்னா பேப்பர் படிங்க ஏன்னா ஒரு அரசு அதிகாரியாக ஆகணும்னா இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா இப்ப இந்த இன்ஜினியரிங் ஆகுனா இப்படி தான் படிச்சிருக்கணும் அக்ரிகல்ச்சர் ஆபீசர் ஆகணும்னா அக்ரி படிச்சுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனா ஒரு டெபிகேட்டர் ஆகணும் கலெக்டர் ஆகணும் இந்த படிப்பு தான் வேணும் சொல்லிருக்காங்களா இல்ல இல்லைங்களா ஏன்னா எனி டிகிரி இருந்தா போதும் சொல்லிருக்காங்க ஆனா அங்க என்ன தேவைப்படுதுன்னா ஒரு பரந்துபட்ட ஒரு பார்வை தேவைப்படுது ஒரு சமுதாயத்தை பத்தி சமூக அக்கறை உள்ள நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு அதுக்கு மக்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு சமூக பார்வை தேவைப்படுது அதுக்கு முக்கியமான விஷயம்னா நியூஸ் பேப்பர் டெய்லி வந்து பேப்பர் பாருங்க சரிங்களா பேப்பர் பாத்தீங்கன்னா அதுல வந்து என்ன நேஷனல் நியூஸ் என்ன இன்டர்நேஷனல் நியூஸ் என்ன ஸ்போர்ட்ஸ் ஏதாவது இருக்கா சயின்ஸ்ல என்ன நடந்துட்டு இருக்கு ஏதாவது அவார்ட் வாங்குறாங்களா அப்படின்றது ஒரு ஒரு நீங்க ரீட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் பேப்பர் படிங்க இது படிக்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த நாலேஜ் கிடைச்சிடும் இப்ப வந்து குரூப் 4 அட்டன் பண்ணும் அப்படின்னா இல்ல டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 1 எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து டிஎன்பிசினா தமிழ்நாடு அப்ப தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் வந்து நல்லா படிக்கணும் அதுல பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு அப்படியே படிக்கணும்னு கிடையாது 6th டு 10th 12th வரைக்கும் படிக்கலாம் ஆனா என்னன்னா நம்ம வந்து ஒரு 10th பப்ளிக் எக்ஸாமோ 12th பப்ளிக் எக்ஸாமோ எழுத போறது கிடையாது நம்ம எழுத போறது என்னன்னா ஒரு போட்டி தேர்வு போட்டி தேர்வுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் படிக்கணும் அது எப்படின்னா இப்ப நம்ம குரூப் 4 படிக்கிறோம்னா குரூப் 4 சிலபஸ் எடுத்துக்கிறோம்
அதை எடுத்துட்டு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீ கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கெமிஸ்ட்ரியில வந்து நிறைய லெசன்ஸ் இருக்கும் இப்ப ஆசிட் பேஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா இதை வந்து ஜுவாலஜி ஜுவாலஜி எடுத்துட்டீங்கன்னா ஜுவாலஜியில வந்து ஒரு மனித உறுப்போட மண்டலங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு டாபிக் கொடுத்துருப்பாங்க நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்கூல் புக்ல அந்த சிலபஸ்ல என்ன டாபிக் இருக்கோ அது வந்து நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய லெசனா இருக்கும் சரிங்களா இப்ப கரிம அமிலங்கள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அது மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு டாபிக் வந்து இங்க ஒரு லெசனா இருக்கும் ஸ்கூல் புக்ல அப்ப அதை மட்டும் நம்ம பிக் பண்ணி படிக்கணும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சிக்ஸ்த்ல ஒரு லெசன் இருக்கு இப்ப கரிம அமிலங்கள்னு ஒரு லெசன் இருக்கு அப்படின்னா அது செவன்த்ல இருக்காது மேபி எயிட்ல இருக்கலாம் நைன்த்ல இருக்காது டென்த்ல இருக்கலாம் இருக்கும் அந்த மாதிரி எங்கெங்க அந்த ஸ்டாண்டர்ட் புக்ல என்னென்ன டாபிக் இருக்குதோ அதை மட்டும் பிக் பண்ணி படிங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்டரி படிச்சீங்கன்னா ஹிஸ்டரியில வந்து மாடர்ன் இந்தியா படிக்கிறீங்க மாடர்ன் இந்தியா வந்து மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க நம்ம என்ன குரூப் படிக்கிறோமோ அது கொடுத்துருப்பாங்க அதுக்கு தேவையானதை ஸ்கூல் புக்ல வந்து படிச்சா போதும் எந்தெந்த குரூப் எந்த குரூப் எக்ஸாம் எழுத போறோமோ அந்த குரூப் எக்ஸாமுக்கு அதுக்கான சிலபஸ் பேஸ் பண்ணி ஸ்கூல் புக்க படிங்க செகண்ட் ஒன் தேர்ட் என்னன்னா நம்ம படிக்கக்கூடியது வந்து சரியா படிச்சிருக்கோமா நம்ம அதுல வந்து ஒரு நிபுணத்துவம் அடைஞ்சிருக்கோமா வெல்விஷர் ஆயிருக்கோமா அப்படின்னு தெரிஞ்சுக்க என்ன விஷயம்னா டெஸ்ட் மெயின் நீங்க வந்து அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆர் டெஸ்ட் எழுதுங்க இப்ப நீங்க எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா போட்டி தேர்வு புதன் அப்படின்னு நடக்குது புதன்கிழமை தெரியுமா இருக்காது திங்கக்கிழமை பாத்தீங்கன்னா திறன்மிகு திங்கள் செவ்வாய்னா சேவை செவ்வாய் புதன் போட்டி தேர்வு புதன் வியாழன்னா விழிப்புணர்வு வியாழன் வெள்ளி வந்து வேலை வாய்ப்பு வெள்ளி இப்படி அஞ்சு நாளுக்கும் அஞ்சு வகையான ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு அதுல அப்படின்னா புதன்கிழமை புதன்கிழமை அங்க டெஸ்ட் வைப்பாங்க அது வந்து நீங்க ஃப்ரீயா தான் வைப்பாங்க நீங்க அட்டன் பண்ணலாம் இப்ப வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது நீங்க அப்ப உங்களுக்கு பார்ட் டைம் கிடைச்சாலும் சரி ஃபுல் டைம் லீவ் டைம்ல வந்து ஃபுல் டைம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப நான் வந்து செகண்ட் இயர் படிக்கும் போது மே மாசம் லீவ் விடணும் காலேஜுக்கு அப்ப ஃபுல்லா நான் அங்கதான் படிச்சேன் என் காலேஜ் வந்து ஆஃப் டே தான் ஆஃப் டே விட்டோம்னே அங்க நான் எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட் போயிருவேன் அங்க போய் தான் ஃபுல்லா படிச்சேன் மெயினா வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் படிக்கிறது வந்து அது டெஸ்ட் எழுதி பாத்துருங்க சரிங்களா அப்ப அதுக்கு முன்னாடி வந்து என்ன படிச்சிருக்கோம் பட் எந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்பாங்கன்றது ஒரு ஐடியா இல்லாம இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் எடுங்க லாஸ்ட் ஒரு ஃபைவ் ஆர் டென் இயர்ஸ் க்வெஸ்சன் பேப்பரை வந்து டவுன்லோட் பண்ணி சும்மா ஜஸ்ட் நீங்க அது டெஸ்ட் நினைச்சாருங்க பிரிண்ட் போட முடிஞ்சதுன்னா பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு இல்ல மொபைல்லயே கூட நீங்க வந்து அதுக்கு நாலு ஆன்சர்ல எது சரியா இருக்கும் அப்படின்னு நீங்க சும்மா ஒரு ரஃபா அப்படி போட்டு பாருங்க அதுக்கப்புறம் அதுக்கு ஆன்சர் பார்க்கும்போது உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா நம்ம குரூப் போர்ன்றது டென்த் பேசிக் தான் பதினெட்டு வயசு ஆயிருந்தா போதும் டென்த் குவாலிஃபிகேஷன் தான் போதும் அதுக்கான பத்தாம் கிளாஸ் படிச்ச அளவு அதுக்கான நாலேஜ் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்றத நீங்க அந்த டெஸ்ட் மூலமா தெரிஞ்சுக்கலாம் இது மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் மெயின் வந்து என்னன்னா ஒரிஜினல் கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் தான் வந்து டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர் நீங்க டவுன்லோட் பண்ணி பாக்கணும் வெளியே பிரைவேட்டா வந்து எத்தனை இன்ஸ்டிடியூஷன்ல கொஸ்டின் இருந்தாலும் பட் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வந்து டிஎன்பிசி தான் அதை வந்து நீங்க பாக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா நீங்க வந்து இப்ப நான் யூபிஎஸ்சி படிக்க போறேன்னா யூபிஎஸ்சி ரிலேட்டடாவே கொண்டு போங்க சரிங்களா டிஎன்பிசி போக டிஎன்பிசி டெப்டி கலெக்டர் டிஎஸ்பி கமிஷனர் இந்த மாதிரி பலதரப்பட்ட முக்கியமான ஆபீசர்ஸ் நல்லா இங்க இருக்கு அந்த போஸ்டிங் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எந்த ஃபர்ஸ்ட் நம்ம விஷன் வந்து கிளியரா இருக்கணும் நம்ம என்ன ஆக போறோம் அதுக்கு என்ன தேவை அதை எப்படி செயல்படுத்துறோம் ஆக்சன் எப்படி பண்றோம் அப்படின்றத ஒரு விஷன் இருந்துச்சுன்னா நம்ம தாராளமா பண்ணலாம் ஓகேங்களா வேற டவுட் கேக்குறீங்களா அத்தனையும் படிக்கும் போது நமக்கு ஞாபகம் இருக்காது அப்ப என்ன பண்ணா என்ன பண்ணுவேன்னா இப்ப 1857 பெரும்புரட்சி கழகம் ஒரு கழகம் நடக்குது அப்படின்னா அது வந்து மெயினா வச்சுக்குவேன் இப்ப ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி அந்த இயர் அதுக்கப்புறம் படிக்கிறத வந்து இது கூட லிங்க் பண்ணிக்குவேன் அப்ப அந்த ஈவெண்ட் நடந்தது இல்லையா அதுல இருந்து ஒரு 10 இயர்ஸ் பக்கம் அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட் நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்லிங்க் பண்ணி படிச்சேன் இயர்ஸ் எல்லாம் அது போக என்ன பண்ணா மைண்ட் மேப் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க இப்ப ஒரு விஷயம் படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஏன்
அது படிக்கிறோம். அது என்ன எதுக்காக அது படிக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சாவே அது ரிலேட்டட் எத்தனையும் வந்துடும். நீங்க வந்து என்னன்னா டிஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க. இப்ப வந்து பெருங்குறிச்சி கலன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த ஒரு டாபிக் இருக்கு, அது வந்து எந்த 6 வருஷம் வந்தது, எதுக்காக அந்த அந்த விஷயம் நடந்தது, அதுக்கு வந்து எந்த மாதிரி செயல்கள்லாம் அந்த போர் நடந்தது, அந்த போரோட விளைவு என்ன, ஃபைனல் ரிசல்ட் என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். ஒரு 4 டாபிக்ல, அது 4 டாபிக்ல வச்சு நீங்க எந்த ஒரு ஈவெண்டாலும் நீங்க கொண்டு போலாம். ஏன், அது எப்ப நடந்தது, அது எந்த மாதிரி நடந்தது, அதுக்கப்புறம் அதோட விளைவு ரிசல்ட் எண்ட் ரிசல்ட் என்ன அப்படின்றத படிங்க. இதே சயின்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து அது என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. மக்கப் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு மக்கப் பண்ணாம ஒவ்வொன்றையும் புரிஞ்சு படிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே யூஸ் ஆகும். இப்ப நான் வந்து குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 அப்படியே வரும்போது என்ன ரீசன்னா எல்லாத்துக்கும் மாத்தி மாத்தி படிக்கல. ஒன்ஸ் நீங்க படிக்கிற பேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா அது எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும். அதுக்கு மெயின் விஷயம் என்னன்னா அது இன்டர்லிங்க் பண்ணி படிக்கிறது, ஒவ்வொரு விஷயத்தையும் இன்டர்லிங்க் பண்ணி படிங்க. இப்ப நான் சொன்னா பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது நியூஸ் பேப்பர் படிக்க சொல்லியிருக்கோம். அங்க என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் வந்து ஸ்கூலுக்கு ஃபுல்லா படிச்சிருவாங்க, பட் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு செய்தல வந்து விட்டுருவாங்க. அந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுவோம்னா, இப்ப வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் அவரை பத்தி நம்ம படிக்கிறோம், எந்த வருஷம் அவர் என்னென்ன பண்ணாரு, அவரோட சிறப்பு பேர் என்ன அப்படின்ற எல்லாமே படிக்கிறோம். படிப்பில் ஆகட்டும், கல்வியில் ஆகட்டும், அலுவலகத்தில் ஆகட்டும், அலுவலில் ஆகட்டும், குடும்பத்தை காப்பாற்றுவதில் ஆகட்டும், குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுவதில் ஆகட்டும், நாம தான் நமக்கு நிகர் நாம தான், நாமால ஒரு வாய் கை வைக்க முடியாது. அதுல மட்டும் தெளிவா இருக்க கொடுத்துட்டாங்க. நீங்க நீங்களா இருந்துச்சுனா ஒண்ணு யாரும் ஒண்ணு பண்ண முடியாது. நாம இதான் நடந்துட்டு இருக்கு சரியா. அதனால இளைஞர்களாக இந்த வருடம் இளையோருக்கான ஆண்டு, அவங்க சொன்ன மாதிரி அவங்க நம்மளுடைய இளைய அலுவலர் நம்மளுடைய துணை ஆட்சியர் பயிற்சி அவர்கள் சொன்னது மாதிரி 20-20 என்பது கலாமின் கனவு. அந்த கலாமின் கனவை நனவாக மாற்றுங்கள். ஒரு சின்ன எண் சார்ந்து நிறைய இருக்கு, நான் பேசினேன்னா 4 ஆகும். பாவம் நீங்க எல்லாம் பசியில இருக்கீங்க. ஒரு சின்ன ஒரு இதை மட்டும் சொல்லிக்கிறேன். மாற்றுத்திறனாளிகள்னா அந்த புத்தகம் வச்சிருப்பாங்க, அது வந்து மாநில அரசினுடைய அட்டை, ப்ளூ கலர் அட்டை. நம்ம குழந்தைங்க யாராவது மாற்றுத்திறனாளி குழந்தைகள் படிக்கிறாங்களா, குட்டீஸ் யாராவது இருக்கீங்களா? ஏதோ ஒருத்தர் என் சந்தோஷத்துக்காக ஒண்ணு வேண்டாம், இல்லாம இருக்கிறதுதான் நல்லது. சோ அவர்கள் மாதிரி உங்க பகுதியில மாற்றுத்திறனாளர்கள் யாராவது இருந்தாங்கன்னா, இப்ப அரசாங்கம் அவர்களுக்கு ஸ்மார்ட் கார்டா ஒரு அட்டையை கொடுக்குது. அந்த பணியானது நம்மளுடைய மாவட்டத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் நடந்துட்டு இருக்குது. அவங்கள கொஞ்சம் கைட் பண்ணுங்க, அவங்கள நம்மளுடைய அலுவலகத்துக்கு வர சொல்லி ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்குரிய இதை நாங்க பாத்துக்கிறோம். உங்கள் பகுதி சார்ந்த அந்த மக்களுக்கு இந்த ஒரு செய்தியை மட்டும், குழந்தைகளாகிய நீங்கள், இளைஞர்களாகிய நீங்கள் கொண்டு செல்லுங்கள் என்று இந்த நல்ல தர்மத்தில் கேட்டுக்கொண்டு இன்னொரு முறை உங்களை சந்திக்க வருவேன். நான் என்னமோ விட்டுட்டேன்னு நினைக்காதீங்க. நேரத்தின் காலத்தின் நேரம் கருதி அமைதியோடு அனைத்து நட்புள்ளங்களுக்கும் நன்றி கூறி, குறிப்பாக நம்மளுடைய வேலை வாய்ப்பு அலுவலர் அவர்களுக்கு நன்றி கூறி இந்த அருமையான நிகழ்வினை அமைதியாக நல்ல முறையில் அமைத்து கொடுத்த நம்மளுடைய நிர்வாகத்தினருக்கு நன்றி கூறி, நன்றி பாராட்டி குழந்தைகளாகிய உங்களுக்கு, இளைஞர்களாகிய உங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தவ சுப நாமே ஜாகே, தவ சுப ஆஷிஷ மாகே, ஜாகே தவ ஜய தாதா, ஜன ஜன மங்கள தாயக ஜய ஹே பாலக பாக்ய விதாதா, ஜய ஹே ஜய ஹே ஜய ஹே send up.